नमस्ते दुलसी रूपे नमो लक्ष्मी स्वरूपिणी नमो दुर्गे भगवती नमस्ते நல்ல நேரம் தான் வந்துருச்சு இல்ல எதுக்கு வெயிட் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம் இல்ல ஒரியா ஐயா வந்துருவாரு எப்படி உங்க ஐயா வருவாரு வந்துருவாருங்க கற்பூரத்தை ஏத்தன அப்புறம் தான் கடவுளை கும்பிடுவாங்க நீங்க என்னடான்னா கடவுளை கும்பிட்டு கற்பூரம் ஏத்தலாம்னு சொல்றீங்களே ஐயா வந்த அப்புறம் தான் தாலி கட்டணும் இப்படி அடம்பிடிச்சா எப்படி காணோம் ஆமாங்க ஐயர் சொல்றதா நியாயப்படுதுங்க டிஎன்ஏ ஐயர் சொன்னாரு ஆட்டுக்குடி சொன்னாரு பொண்ண பெத்தவனே சும்மா இருக்கறான் நீ என்னமோ ஐயருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கற ஐயரே பொண்ணுக்கு ரெண்டா தத்தன வாங்குறீல அப்பறேன அவசரம் உனக்கு காசு வாங்குற ஐயர் மூல காத்துட்டு இருக்கலாம் ஆனா இவங்க பொண்ண காதலிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக ஆத்தா பாவ தூக்கி எறிஞ்சிட்டு சொந்த ஊரே ஒதுக்கிட்டு மனவரையில மாப்பிளையா உட்கார்ந்திருக்கானே இவே எதுக்கு காத்துட்டு இருக்கறோம் நல்லது நடக்க நேரம் காலம் அவசியம் அப்பதான் நல்லது நல்லதா நடக்கும் தம்பி நல்ல நேரத்தை விட நல்ல மனுஷால மதிக்கறவங்க நாங்க பொழுதே போனா கூட எங்க சக்கரவர்த்தி ஐயா வராம எங்க பொண்ணுகளுக்கு தாலி கட்ட நாங்க சம்மதிக்க மாட்டோம் உம்முடைய தலைவர் சக்கரவர்த்தி நம்ம ஊருக்கு எதுக்கு வராரு தெரியலையே எதுக்கு வராரோ வளர்த்து அப்பனுக்கு பாரம் எப்போ ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்குதோ அப்பவே அவனுக்கு பாரம் ஆயிடுறான் அந்த பாரத்தை பாதி சுமக்கிறவ அவனுக்கு வரப்போற பொண்டாட்டி அந்த பொண்டாட்டிய அவன் தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு அத நான் தப்பா சொல்லலையா ஆனா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா எங்க பாட்டன் முப்பாட்டன் விட்டுட்டு போன ஜாதி கௌரவம் இதெல்லாம் என்ன ஆறுது ஆமாங்க அதையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லீங்களா உங்க பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் இடுப்புல கோவலத்தை கட்டிக்கிட்டு தலையில துண்டை கட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க அதை நீங்க விட்டுட்டு வேட்டி சட்டைக்கு மாறிட்டீங்க உங்க பாட்டன் முப்பாட்டெல்லாம் கையில கலப்பு பிடிச்சு சேத்துல இறங்கி விவசாயம் பண்ணாங்க அதை நீங்க விட்டுட்டு கால்ல செருப்பு போட்டு சேறுபடாம டிராக்டர் மேல விவசாயம் பண்றீங்க உங்க பாட்டன் முப்பாட்டெல்லாம் ஏத்த இறச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சறாங்க அதை நீங்க விட்டுட்டு பம்பு செட்டு வச்சு வயலுக்கு தண்ணி பாய்ச்சறீங்க இப்படி உங்க வசதிக்காக உங்க பாட்டன் முப்பாட்டன் பண்ணதெல்லாம் விட்டுட்டீங்க ஆனா அவங்க விட்டுட்டு போன ஜாதியை மட்டும் இன்னும் விடாம உடம்பு புடியா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே இது என்ன நியாயம் இத பாருங்க ஒரு கல்யாணம் அம்மி மிதிக்காம அருந்ததி பார்க்காம ஐயர் மந்திரம் சொல்லாம ஏ 1000 பேர் கூடி அச்சத கூட போடாம நடக்கலாம் ஆனா பெத்தவங்க ஆசீர்வாதம் இல்லாம நடக்க கூடாது இந்த கல்யாணத்துக்கு வரதனால உங்க பொண்ணோட கல்யாணம் பாதிக்கும்னா அத நடத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த சக்கரவர்த்தியோட அப்புறம் உங்க இஷ்டம் ஐயா கொஞ்சம் நில்லுங்க எங்க புள்ள கல்யாணத்துக்கு நாங்க தான் உங்களுக்கு பாக்கு வச்சு அழைக்கணும் ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு புத்தி சொல்லிட்டீங்க கல்யாணத்துக்கு நாங்களும் உங்க கூட வரறேன்
ஏயா வண்டி நிறுத்திட்ட இனிமே அவன தொடர்ந்து போறணும் அவசியமே இல்ல சார் ஏயா திருடன் ஓடி இருக்குது பொன்முடி கிராமத்துக்குள்ள இந்த கிராமத்துக்குள்ள ஓடுறது அவனே கம்பி கதவுக்குள்ள போய் இறுக்கி பூட்டிட்ட மாதிரி சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாக்கி சட்ட போட்ட யாருமே இந்த கிராமத்துக்குள்ள வந்தது இல்ல சார் போஸ்ட்மேன் கூட வா நான் போலீஸ் காரங்களை சொன்னேன் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க சவுத்ல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வரானா இல்லையான்னு ஐயா உடம்புக்கு முடியாம எங்க அம்மாவ டவுன்ல இருக்கிற ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க ஐயா டாக்டர் எங்க அம்மாவை காப்பாத்தணும்னா 10,000 ரூபாய்னு சொல்லிட்டாரியா காட்டுக்கு போய் கட்டையை உடைச்சு கால் வைத்து கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு 10 ரூபாய் கிடைக்கிறதே பெரும்பாடு 10,000 ரூபாய்க்கு நான் எங்கயா போவேன் எங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்திட்டையும் கையேந்தி பாத்துட்டேன் ஐயா யாருமே கை கொடுக்கல எங்க அம்மா உசுர காப்பாத்திருக்கா தான் செயின திடுனேன் இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலையா கணக்கு பிள்ளை சொல்லுங்க பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இவங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரி கவலைப்படாத தம்பி உங்க அம்மா நல்லபடியா வீடு வந்து சேருவாங்க ஆனா செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும் இவளை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்க ஐயா பொண்டாட்டி பிரசவ வேதனையால துடிச்சுக்கிட்டு இருக்கான் டவுன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் உன் வண்டி கொடுத்து உதவி பண்றான் சந்தைக்கு போன என் வண்டி இன்னும் திரும்பலையாப்பா ஐயோ இப்ப நான் என்ன பண்ணணும் பொற்ற மழையை பார்த்தா இப்போதே கூடாது போலருது என் பொண்டாட்டிய ஆண்டவன் நாயா காப்பாத்தணும் கிடையாது நீங்க ஏன் வண்டி எடுத்துட்டு வந்தீங்க ஏய் யார் வந்தா முதல்ல ஒட்டிக்கோங்க ஒண்ணுமே பண்ண முடியல வயசு அறுத்துதான் எடுக்கணும் போல இருக்குது ஆஸ்பத்திரிக்கு வேற ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு ஐயோ ஐயா கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன் ஐயா பெரிய பெரிய வைத்தியங்கள செய்ய முடியாத காரியத்தை உங்க முறைக்க வைத்தியத்தினால செய்து காட்டிட்டு ஐயா அவனுக்கு சுகப்பிரசவம் ஆயிடுச்சு உங்க கையால அந்த குழந்தைக்கு சேன தண்ணி கொடுங்க ஐயா ஏ மண்ணில பிறந்திருக்க நிச்சயமா நீ நல்லா இருக்க இல்லை என்று வரும் ஏழை இல்லை இனி தொல்லையப்பா அள்ளி கொடுப்பதில் ஒன்று
பாத்தியா என்ன மறந்துட்டு பாத்தியா நான் யாரு நான் யாரு இந்த மேலப்பட்டிக்கே மிராஸ்டாரு பெரிய நாட்டாம எனக்கு பதவி கொடுத்த பணம் கொடுத்த அந்தஸ்து கொடுத்த ஆனா ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுக்கணுமோ அத குட்டியா நீ 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன கேட்டேன் ஒண்ணே ஒன்னு கொடுத்தாலும் கண்ணுக்கு லட்சணமா பிரைட்டா ஒரு புள்ளைய கொடுங்கன்னு கேட்டேன் நீ கொடுத்தாலும் கொடுத்த ஒரு கிறுக்கு பையல கொடுத்தியா கலர் தான் பிரைட் எல்லாம் போச்சு பரவாயில்ல நீ பிரைனியாவது பிரைட்டா வச்சு படிச்சிருக்க வேணாமா நீ மூளையே வைக்க முட்டியே அவ எப்ப கடிப்பா எப்ப அடிப்பான்னு தெரியாம திக்கு திக்கு திக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் கவலைப்படுறது உனக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தானே டெய்லி முன்னாடியே தண்ணி போட்டிருக்கேன் டெய்லி உனக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுக்குறேனே நீ என்னை கேளுக்கிறியா என்னைக்காவது ஒரு நாள் நேரா வந்து டேய் வெள்ளச்சாமி கவலைப்படாதடா அப்படிங்கறியா டேய் வெள்ளச்சாமி முருகா கூப்பிட்டியாடா டேய் உன்ன தான வெள்ளச்சாமி நான் டாப் போட்டு கூப்பிடுறேன் நான் ஒரு செல்லமா கூப்பிட்டா நீயும் கூடுவியா ஒரு வயசு வித்தியாசம் இல்ல அச்சி தெரியும் பாரு எனக்கு சாய்ராமானோ ஐயோ சாய்ராமா டேய் சாய்ராமனா சாமிடா பாத்தியா முருகா சாராயத்த சாய்ராம்ங்கறான் தெரியாம சொல்லிட்டா லூசு பைய அவன் ஒண்ணும் பண்ணிடாத ஏன்னா அவனை வச்சு தான் வம்சத்தையே நான் விருத்தி பண்ணும் நானும் 5 வருஷமா அவனுக்கு பொண்ணு தேடி அலையிறேன் ஊருக்குள்ள அவன் மெண்டலுங்கிறது பப்ளிசிட்டி ஆகி போச்சு ஒருத்தனு பொண்ணு தர மாட்டேங்கிறான் ஆமா கிருத்தி கிருத்தி பொண்ணுங்க நிறைய வருவாங்களே பள்ளிக்கு அதுல ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா சொல்ல இவனுக்கு செட்டப் அடே அட பாவி தண்ணியாடா போற டேய் ஐயோ சாரை குடிக்கிற முருகா என் குடி முழுகி போச்சே என் குடி முழுகி போச்சே முருகா என்னாச்சு உன் சீமந்த புத்திர சாரை இதை குடிச்சிருக்காண்டி அவன் ஏற்கனவே மென்டல் தண்ணி வேற போட்டிருக்கான் ஊரே ரெண்டாக போகுது ஏன் வால்யூம் ரைஸ் பண்றீங்க கமி பண்ணுங்க கமி பண்ணுங்க அந்த காலத்திலேயே சொன்ன வயித்துல புள்ளைய வச்சு அரைகுறை இங்கிலீஷ்ல பேசாத அப்புறம் அதுவும் அரைகுறையா பிறக்கும்னு இது குறைகுறையா பிறந்துட்டு பார்த்தா அது தண்ணி வேற போட்டிருக்கு குரங்கு கிருக்கு பிடிச்ச மாதிரி ஆகி ரொம்ப திங்க் பண்றானே பையன் ஒரு டைப்பா மொழிகிற வா ஓடில ஏய் சொல்லிட்டாங்க அப்புறம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க ஐயோ நான் பேசலங்க சடப் இவர மகனே மகனே நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்க நான் தான் பேசுனேன் இது என்ன சந்தேகம் இல்ல நீங்க திடீர்னு தசு புசுன்னு பேசணும் எனக்கு ஒண்ணும் புரியல என்ன தசு புசுண்டு இன்டிசெண்டா டீசெண்டா பேசுங்க தடி அடியே என்ன கிள்ள நான் உயிரோடு இருக்கறானே பாக்குறேன் கலங்க ஏ மகா அறிவு களஞ்சி மயட்டான் மகனே இன்னொரு தடவை இங்கிலீஷ்ல பேச அம்மா மாதிரி ஓய் ஓய் எதுக்கு பேசி வீணா டைத்த வேஸ்ட் பண்ணுவானே இது என்ன வீடு வீடா வச்சிருக்கீங்க கண்ட இடத்துல கண்ட பொருள் கிடக்கு அம்மா மங்களகரமா இருந்தா தான் மகளாச்சும் வீட்டுக்குள்ள வருவா புரியுதா ஐயோ மகனே அப்பாவுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுப்பா என்னத்தை அட்வைஸ் பண்றது உங்களை எங்க அப்பான்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு தோளுக்கு மேல ஒரு பையன் வளர்ந்துட்டானே அவனுக்கு நாலு சொத்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு அக்கறை வந்ததா மகளே தண்ணி போட்டு எங்க வாட்டை தண்ணிக்கு அழிச்சிருக்கீங்க டென் வாட் ஹப்பன் மை ஃபியூச்சர் மை சன் பேக் டு தி ஃபியூச்சர் நான்சென்ஸ் இங்கிலீஷ் கூட ஒழுங்கா பேச தெரியல ஐயோ என் மக சாராயம் குடிக்கிறானே அது உள்ள போய் அவன் குடல என்ன பண்ணுமோ நான் கலங்கிட்டு இருந்தேன் இந்த அராக்கு மூலிகை பெட்ரோல் மாதிரி உள்ள போய் அவன் மூளையை கலக்கி சரி பண்ணிருச்சே முருகா முருகா இவ்வளவு காலமா உன்னை நம்பி நான் நெத்தியில போட்ட பட்டியும் வயித்துல போட்ட பட்டியும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுப்பா என் பையன் கியூர் ஆயிட்டாப்பா அடியே அடியே நம்ம பையனுடைய பைத்தியம் தெளியறதுக்கு என்ன மருந்துங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அராக் தாண்டி அந்த மருந்து இனிமே நம்ம வீட்டுல சட்டி பானை அடுப்பு எதுலயுமே தண்ணி இருக்க கூடாது பூராத்திரி சாராயம் தூத்துவே சரிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மாட்டு தொழுவத்துல பெரிய தாலி இருக்க அதுல ஃபுல்லா சாராயம் தூத்துவே எதுக்கு அதுல தாண்டி காலங்காத்தா மூஞ்சிய கழுவா ஓகே அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இனிமேல் இங்கிலீஷ் பேசாத ஏங்க பைய பழையபடி பைத்தியம் ஆயிருவா பையன் போதையில் இருக்கும் போதே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இந்த சாராயத்தை வச்சுதான் அவர் சம்பந்தியே பிடிக்கணும் நான் சீக்கிரம் கிராண்ட் ஃபாதர் ஆகணும் ராக் தேங்க்யூ உன்னை மருந்து மருந்துன்னு சொல்லுவானுங்களே அதுக்கு என்ன அர்த்தம் இப்பதான் நான் புரிஞ்சுட்டேன் ஐ லைக் யூ ஐ லவ் யூ ஐ பிலீவ் யூ ஊரே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு வசதியானவங்க நீங்க எதை அப்படி அண்ணாந்து பாக்குறீங்க நான் ஒண்ணும் வசரத்துல இல்லம்மா மலடி வாரத்துல மனசு தொலைச்சிட்டு எங்கன்னு தேடிட்டு இருக்கேன் ஏய் என்னாச்சு உங்க அண்ணன் சம்பந்தச்சிட்டாரா கணக்கு புள்ள பொண்ணு இல்ல அதான் கணக்கா சமாளிக்கிறேன் யாராவது காட்டுக்கலாம் இந்த வருஷம் நம்ம ஊர்ல கூத்த கட்ட போறது யார் தெரியுமா எப்பவும் போல அம்சவள்ளி தானே அதுதான் இல்ல புதுசா அவ மவளை இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறாளாம் ஐயோ வீட்ல இருந்த நெல்ல மூட்டை எல்லாம் எங்கயா ஏயா சிரிக்கிற பதில சொல்லு நெல்ல வித்துட்டு பல்லு வாங்கிட்டேன்
இப்ப என்னயா பல்லுக்கு அவசரம் அம்சல் பொண்ணு ஆட வரல்ல அவள வாய் நிறைய பார்க்க வேண்டாமா ஆட வரலாம் ஆட வரலாம் ஓஹோ அம்மே என்னடா என்ன டாவா உங்க அப்பா ஆறுமுகம் எங்கட நான் தான்டா ஆறுமுகம் வேற ஒண்ணும் இல்ல அம்சவள்ளி பொண்ணு நாட்டி ஆட வரல்ல அதான் அப்ப மவனாயிட்டான் அம்சவள்ளி பொண்ணு கேட்ட மாதிரி அம்சமான துணி வேணுமே உலகம் பிறந்ததும் எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக அண்ணா இதெல்லாம் ஆரம்பத்துல வந்து போறாருங்க முடிக்கலினா வராமலே இருந்துக்கலாம்லங்க சும்மா இரு அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் அவர் எது வேணாலும் செய்யலாம் கூட்டத்துல பாக்க பிடிக்காம தனியா பாக்க விரும்பறாரோ என்னமோ அம்மனியோட ஆட்ட சொல்றீங்க வேற எதையா அதுக்காக இப்படியா நம்மள அவமானப்படுத்திட்டு பாதியிலே ஏந்து போறது என்ன பாட்டு ஆரம்பிக்கும் போது பொசுக்கு நந்திருச்சு வந்துட்டீங்க கலக்குப்ல திருவிழா கொண்டாடுறது சாமியை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும் இல்ல என்ன ஜனங்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் அதனாலதான் இந்த கூத்து நாடகம்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் இங்க இருந்தா ஜனங்க தலைய தொங்க போட்டு சங்கோச்சப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமா இருக்கட்டும் தான் நான் எந்திரிச்சு வந்துட்டேன் ஏய் நீ போய் கூத்து பாரு இது வண்டி ஓட்டமில்லங்க ஐயாவை கொண்ட பத்தி தெரியாதாக்கு மொசல் பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியும் சாட்ட வர கொண்டாடா போட ஒரு நாளைக்காவது மாடு சந்தோஷமா இருக்கு Yeah.
சாதாரண பசு இல்லையா, இது இந்த குடும்பத்துடைய குல தெய்வம். இந்த பசுடைய பரம்பரையில ஒவ்வொரு கண்ணு போடும் போதும் இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு சுத்தா கூடிக்கிட்டே வருது. எங்க ஐயா அவங்க அம்மாவை பார்த்தது இல்ல, இந்த பசுடைய தாய் கிட்ட தான் பால் குடிச்சு வளர்ந்தார். அதனாலதான் இந்த பசுவுக்கு இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய மரியாதை. தட்டை கொடுத்ததும் முதல்ல அவர் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறமா தட்டை வாங்கிக்க. நானே அவர் காலில் விழணும், நான் உழைக்கிறேன், அவர் கூலி தராரு, எதுக்கு என்ன போய் அவர் காலில் விழ சொல்ற? இத பாருடி, பெரிய மனுஷங்க காலில் விழுந்தாதான் அவங்க மனசு குளிந்து கழுத்துல கையில இருக்கிறத கழட்டி கொடுப்பாங்க. இது கூட புரிய மாட்டேங்குது. அக்கா அக்கா, இப்ப நெசமாவே நமக்கு தான் வருது அக்கா. ஐயோ, எந்த கேது வாங்குறதே தெரியலையே. ஓடினா இந்திரிமா, நீங்க உழைக்கிறீங்க, நாங்க கூலி தரோம், எதுக்கா என் கால்ல விழுகணும்? வாங்க வாங்கம்மா. ஏமா, எப்பவுமே எங்க ஐயா மரியாதை தேடி போக மாட்டாரு, மரியாதை தான் எங்க ஐயாவை தேடி வரும். போதும் போதும், நீ வாமா போலாம். இது வெறும் கூஜா. ஒரு கூஜா என்ன பார்த்து கூஜான்ட்டு போகுது. எங்க மேலப்பட்டி கிராமம் இதானே? நூறு பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களால விட்டு போட்டு காலகாலத்துல அவ உயரத்துல அக்கடான வேலை செஞ்சிருக்க. என்னை கூப்பிட்டு ஆட்டோ கொடுத்தாடா. இந்த ஊர்ல பாக்கிறதுக்கு யாரும் நல்லா இல்லைங்க. நீங்க ஒரு ஆள் தான் வெள்ளம் செலமா இருந்தீங்களா, அதனாலதான் வெள்ளசாமி பத்தி கேக்கலான்னு வந்தேன். வெள்ளசாமி எடுக்கிற நாயி. ஆமா, நீங்க யாரு? புரோக்கர். என்ன புரோக்கர், மாட்டு புரோக்கரா? இல்லங்க, கல்யாணம் புரோக்கர். கல்யாணம் புரோக்கரா? ஆமாங்க. வெள்ளசாமியோட பையனுக்கு ஒரு நல்ல வரம் வந்திருக்குது, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அண்ணா, இது நீங்க முதல்ல சொல்றது இல்லீங்களா? ஆமா, நீ யாரா? நான் தானுங்க, நான் வெள்ளசாமி. இத பாருங்க, இது வெறும் நான் 99 பேருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் குழந்தை குட்டிங்களோட சிறப்பா வராங்க. இப்ப நான் பண்ண போறது உன் பையன் கல்யாணம், 100வது கல்யாணம். அதனால புரோக்கரேஜ் வேணாங்கிறீங்களா? அது கொஞ்சம் கூடவே ஆகுங்க. பையன் நல்லா அழகா லட்சணமா இருக்கணுங்க. எங்க என்னை பார்த்தது இல்லையா பையன் எப்படி இருப்பானே? ஐயா, உன்ன மாதிரி இருப்பான். அப்ப மாப்பிள்ளை நான் உடனே பார்த்தாவணும். வருவாய், பர்சனாலிட்டி லோடு பண்ணிட்டு இருக்கான். சீ மை சன். மாப்பிள நல்லா அழகா லட்சணமா இருக்காருங்க. ஆனா அவர் அறிவை நான் டெஸ்ட் பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க, நாங்களே ஊத்தி விட்டுருக்கோமே. நேத்துங்க
இல்லல தாயும் தகப்பனும் சேர்ந்து அறிவ போனல் வச்சு ஊதி விட்டுருக்கோம் ஓஹோ அப்ப ஆரம்பிக்காங்களா ஒரு நிமிஷம் நீங்க என்ன டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களை டெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நல்ல மண் இருந்தா தான் நல்ல பயிர் விளையும் நல்ல புரோக்கர் கிடைச்சா தான் நல்ல பொண்ணு கிடைக்கும் அதனால நீங்க நல்ல புரோக்கராங்கறத நான் டெஸ்ட் பண்ணணும் தாராளமா டெஸ்ட் பண்ணுங்க மிஸ்டர் புரோக்கர் எஸ் புரோக்கர்னா என்ன அர்த்தம் தெரியுமா புரோக்கர்னா புரோக்கர் தான் அதாவது பொண்ணு ஆணும் சேர்த்து வைக்கிறத சொல்லுங்க லிங்க் கொடுக்கறது லிங்க் என்னப்பா நீங்க தெரியாம பேசுறீங்க ஒரு புனிதமான தொழில இவ்வளவு கேளமா சொல்றீங்களே புரோக்கர் கர்த்த நான் சொல்றேன் ஜெர்மன் மொழியில புரோனா கடவுள் கர்னா தூதுவன் சோ நீங்க எல்லாம் கடவுளா நம்பப்பட்ட தூதுவன் அப்படி போறாருவர் ஐயா எங்க புரோக்கர் தொழில புனிதமா சொன்ன ஒரு ஆளு நீங்க தான் ஐயா உங்க அறிவுக்கு இந்த ஊர்ல எங்கேயுமே பொண்ணு கிடைக்காது ஐயா கிடைக்காதா அப்ப என் பையனுக்கு கல்யாணமே ஆகாதா ஆகும் இவர் அறிவுக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு பொண்ணு இருக்கு பொன்முடி கிராமத்துல பொன்முடி கிராமம்னா நம்ம சக்கரவர்த்தி ஊரு அப்ப பொண்ணு நல்லா தான் இருக்கேன் அறிவாளி பொண்ணுங்கறியா அதுக்கும் பொணல் வச்சு மருந்து ஊத்துறேன் ஐயா நோய் நொடி எல்லாம் ஒண்ணு இல்லங்க ஆனா பொண்ணு கொஞ்சம் ஏழை பொண்ணு ஏழையா இருந்தா பரவாயில்லையா எங்களுக்கு பிறக்க போற பேர குழந்தையாவது அறிவோட பிறக்கணும் அதுக்கு நாங்க பொணல் வச்சு மருந்து ஊத்திட்டு இருக்க முடியாது இல்லையா நல்ல நாளா பார்த்து சொல்லி அனுப்பு இந்த அட்வான்ஸ் அதை விட உன் காலுக்கு செருப்பத்தை அடிங்க நான் வாங்கிட்டு போறேன் என் புரோக்கர் தொழில புனிதமா சொன்ன ஒரு வீட்லயா நான் கம்சிங் காசு வாங்குவேன் இது நல்லபடியா முடிச்சு காட்டுறேங்க ஐயா ஐயா வணக்கம் போயிட்டு வரங்க ஐயா வரங்க ஐயா ரொம்ப பண்டாகறானே உத்த கல்யாண பத்திரிக்கை இவன் செலவுல அடிப்பா ஐயோ என்ன தலையில கை வைக்கிறான் மகனே என்னடா தலையில கை வைக்கிற ஐயோ மருந்து ஆமா போடி போய் மருந்து எடுத்து வந்து சீக்கிரம் போ சீக்கிரம் டேய் சும்மாடா நல்ல வேல புரோக்கர் போய்டடா லூசு மெண்டல் எல்லாம் தேக்கு இல்லையா பின்ன சந்தனம் எதை வச்சு சொல்ற எல்லாம் வாசனை வச்சு தான் வாசனை ஒண்ணும் மரத்துல இருந்து வரல எல்லாம் நம்ம அம்மணி கிட்ட இருந்தா வருது இல்ல அம்மணி கையடு எடுத்த கண்ணு இப்பதான் நமக்கு நல்ல காலமே பிறந்திருக்கு உன்ன கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா பொத்தி வளர்த்ததுக்கு இன்னைக்கு தான் ஒரு திறமைய காட்டணும் நீங்க ஏமா பயப்படுறீங்க நேத்து நான் ஆனத பார்த்த அந்த ஊரே மயங்கிடுச்சுல ஆமா இந்த ஊர்ல திருவிழா நடக்கிற மாதிரியே தெரியலையே கொடி தோரணம் மைக் செட் எதுமே காணோம் கண்ணே நேத்து நீ 1000 பேர் முன்னாடி மேடையில ஆடுன அதனால ஊரே அலங்காரம் பண்ணாங்க இன்னைக்கு நீ ஒருத்தர் முன்னாடி தானே ஆடப்போற என்னமா சொல்ற ஐயோ ஒண்ணுமே புரியாம வளர்த்துட்டேனே அது வந்துமா அம்மா ஐயோ உங்க மேல வரச்சனா ஏய் உட்காருங்கடி நீங்க எதுக்கு வர்றீங்க ஏய் வந்தினா ஆணக்கால்ல அடிச்சு போடுவானாமா வர்றானாமா வாட கண்ணே நேத்து நீ ஆடுனியே அந்த ஊர் தலைவர் சக்கரவர்த்தி ஊருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாரு நம்மள மாதிரி பொம்பளைங்களை வாசலோடையே அனுப்பிச்சிருவார் ஆனா இவர் இருக்காரே ஊருக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்க மாட்டாரு நம்மள மாதிரி பொம்பளைங்களுக்கு நிறைய கொடுப்பாரு அதுவும் அம்மணி மாதிரி அள்ளி குடிக்கி அள்ளி அள்ளி கொடுப்பாராமாக்கா அம்மா இந்த பக்கம் எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு அப்பா இப்பவாது புரிஞ்சிட்டியே நான் சீக்கிரம் வயசுக்கு வரணும்ங்கிறதுக்காக வைத்தியர் கிட்ட கூட்டிட்டு போனேன் ஏதோ பெத்தவன் ஆசைப்படுறேன்னு ஒத்துக்கிட்டேன் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு நாகரீகம்னு சொன்னேன் எனக்கு பிடிச்சிருந்தது நான் போட்டுக்கிட்டேன் ஆனா இப்ப நீ சொல்ற இந்த அசிங்கத்தை செய்யறதுக்கு என்னால முடியாது இதுக்கு வேணா இன்னொரு பொண்ணை பெத்துக்க நான் கட்டிக்க போற புருஷனை தவிர இன்னொருத்தனோட நுனி விரல் கூட என் மேல பட விட மாட்டேன் எங்கடி போற நான் எங்க வேணாலும் போவேன் ஆனா இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட இருக்க மாட்டேன் இந்த அம்சவல்லி செய்யற தொழில் வேணா சுத்தம் இல்லாம இருக்கலாம் ஆனா சொன்ன சொல் சுத்தமா இருக்கும் கை நீட்டி காசு வாங்கிட்டேங்கண்ணு இனிமே உன்னை விட மாட்டேன் நீ பட்டு சேலை கட்டுறதுக்காக நான் கட்டின சேலை அவுக்க சொல்றியா நான் பருத்தி சேலை கட்டினாலும் மானத்தோட வாழணும்னு ஆசைப்படுறவன் சரி வாடி இனிமே இந்த நாகத்தை எல்லாம் நீயே அனுபவி ஏய் இந்த பக்கம் ஓடு வா
ஏண்டா தப்பு செய்றவங்களை பிடிக்க போற போலீஸே இந்த கிராமத்துக்குள்ள நுழையிறது இல்ல தப்பையே தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்க நாங்க எப்படிமா அந்த கிராமத்துக்குள்ள நுழைய முடியும் அப்ப நாம மட்டும் ரைட் ஆக படிச்சுக்கறோம் அது என்னமோப்பா இனிமே உங்க பொண்ண நீங்க தான் கூட்டி வரணும் பூச்சூடி பொட்டு வச்சு எல்லா அழகையும் பார்த்து கூத்து கத்து கொடுத்தேனே அது ஏன் அக்கா தவந்து போன காலத்துல வளர்ந்து பொண்ணா வருவா இவளை வச்சு சொகுசா வாழலாமேதான் எல்லாத்திலயும் மண்ணெல்லி போட்டியே நீ நல்லா இருப்பியா இல்ல உங்களையே கேக்குறேன் பால் கொடுக்கும் தானே உங்க பசுவுக்கு புல்லோ புண்ணாக்கு வைக்கிறீங்க பால் கறக்க போறப்ப பாய வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சொம்போட போனா மாடு முட்டை வராது கத்தியோட வெட்டுறதுக்கு போனா பாயத்தான் செய்யும் கூத்தாடுறது உங்க தொழிலா இருக்கலாம் அதுக்காக விருப்பமில்லாத தப்பான தொழிலுக்கு அந்த பொண்ணை தள்ளி விடுறதுக்கு நாங்க ஒத்துக்க முடியாது உங்களோட வரதும் வராதும் அந்த பொண்ணோட விருப்பத்தை பொறுத்தது நீ என்னமா சொல்ற உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர அந்த அம்மா கூட நான் போக மாட்டேங்க எப்போ அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையோ அந்த பொண்ணை இனிமே உங்க கூட அனுப்ப முடியாது அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கும் ஐயா நீங்க சொன்னதெல்லாம் சரிங்க ஐயா இருந்தாலும் வயசு பொண்ணை இந்த ஊர்ல வச்சு யாருங்கயா பாதுகாக்கணும் நான் இருக்கேன் நான் இருக்க ஐயா ஊருக்கெல்லாம் பிரசவம் பாக்குற எனக்கு ஒரு குழந்தை இல்லாம போயிடுச்சு இந்த பொண்ணு எனக்கு பிள்ளையா கொடுங்க ஐயா ஐயா உங்க ஐயா சொன்னா போதுமா ஏமா எங்க ஐயா சொன்னதுதான் அதுக்கு அப்புறம் எந்த கோர்ட்ல எந்த தீர்ப்பு சொன்னாலும் இந்த ஊர்ல ஒரு இயர்ம கூட மாறி நடக்காது இந்த பாருமா கண்ணே இங்க மட்டும் இல்ல 18 பட்டி தொட்டிலேயே இதே தீர்ப்பு தான் அதுக்காக எங்க அக்கா கையில கழுத்துல போட்டுதெல்லாம் வித்து கஷ்டப்பட்டு அவளை ஆளாக்குனாங்களே அது இந்த ஊர்ல சும்மா விட்டுட்டு போற முடியுமா ஒண்ணே அவளை எங்க கூட அனுப்புங்க இல்ல அவளை வளர்த்ததுக்கு கூலியே கொடுத்துருங்க நாங்க போயிடுறோம் ஐயா என் சொத்து பூரா வித்தாவது இந்த அம்மா கேக்குற கூலியே கொடுத்துறேன் தயவு செய்து இந்த பொண்ணை எங்களோட அனுப்பிடுங்க ஐயா இன்னையில இருந்து இவங்க உங்களோட பொண்ணு பஞ்சாயத்து அவ எங்கயோ காணாம போயிட்டா கண்டுபிடிக்க முடியலன்னு கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா என் ஜென்ம எதிர்கிட்ட விட்டுட்டு வெறும் கை விட வந்து நிக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல அவன் ஊருக்குள்ள போனா என்ன உயிரா போயிடும் போட்டோம் அப்ப கூட நான் உங்களுக்கு செலவு வச்சிருப்பேனே இப்ப என்னடா பண்றது சொல்ற என் மானமே போயிடுச்சு இப்ப என்னடா பண்றது சொல்ற இப்ப என்ன பண்றது சொல்ற சொல்ல 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 பாவம் சொல்ல பொதுவான பஞ்சாயத்து நானூறு தலைவர்கள் ஏற்கனவே வந்து உட்கார்ந்துருக்கோம் நீ அஞ்சாவது ஒரு தலைவரா இருந்தாலும் இன்னைக்கு இதில் உட்கார்ந்து உங்களுக்கு யோகம் கிடையாது அட குத்தவாளியே நீ தானே போ அப்படி ஜனங்களோட ஜனங்களை கை அட ஏன் பம்பிட்டீங்க போ ஏம்பா குத்தவாளின்னா பஞ்சாயத்துக்கு மரியாதை கொடுக்கறது தான் வழக்கம் கை கட்டி நில்லப்பா உங்க மேல அந்த பொண்ணு பிராதம் கொடுத்துருக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த பஞ்சாயத்து முன்னாடி சொல்லுமா இன்னைக்கு காலையில வேலை துணி எடுத்துக்கிட்டேன்
அந்த பொண்ணுதான் சொல்லி முடிச்சிருச்சு இல்ல நீங்க என்ன சொல்றீங்க இனிமேல் சொல்றது என்னயா இருக்கு தலை குனிஞ்சு நிக்கும்போது தெரியலையா பண்ணத போத்துக்குறானே இது பாருங்க இந்த 18 பட்டியலியோ எந்த பிரச்சனை வந்தால அது தீர்ப்பு சொல்றது பொன்முடி கிராமத்தோட தலைவர் சக்கரவர்த்தி அட சொல்லு பா மனைவிய தவிர மத்த பெண்களை தாயா நினைக்கிறவன் மனுஷன் தாய தவிர மத்த பெண்களை மனைவியா நினைக்கிறவன் மிருகம் இந்த பொண்ணு மானபங்கப்படுத்துற குத்தத்துக்காக இவர் இந்த பொண்ணு கால விழுந்து மன்னிப்பு கேட்கும் அது மட்டுமல்ல அடுத்தவன் பொண்டாட்டிய தொட்டவன் பணத்துக்கு சமம் அதனால பச்சை பாட கட்டி இவரை பொலமா அலங்கரிச்சு ஊரை சுத்தி ஊர்வலமா கொண்டு வாங்க அப்பதான் இது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் தலை குனிஞ்சிட்டு சைலண்டா போற வேலை ஆகாது நல்ல தாரத பட்டியோட சங்கு சேர்ந்தியோட போடுவீங்களா புரியுதா ஏ எந்த ஊரா நீங்க கருவேலம்பட்டி ஏ அதே கேட்டுக்கிற நாயகல அட
அவர் வந்து மாப்பிள்ளையை பார்த்து பிடிக்கும்னு சொன்னா அந்த கல்யாணமே நடக்கிற ஒரு விஷயம். எந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு? டவுன்ல கலால் இன்ஸ்பெக்டரா வேலை பாக்குறாருங்க. கலாஸ்னா மூட்டு போக்குறது, கலால்னா கலால்னா கள்ளச்சாராய காய்ச்சறவங்க, குடிக்கிறவங்க, விக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் பிடிக்கிறவங்க. ஐயோ நீங்க ஏங்க ஐயோங்கிறீங்க? ஆமா நான் ஐயோங்கண்ணா. அடியே மறைக்கலாம்னு பார்த்தா கேன காணும். எங்க போச்சுன்னு தெரியல. பரவாயில்ல வண்டியில் போய் இன்னொரு கேன எடுத்து அதையாவது மறைப்போம். ஏதாவது ஒரு கேன மறைக்கணும். சரி கொண்டு வர சொல்றேன். போட்டுக்கு குடும்பத்தோட உள்ள போட்டு வரதுக்கு லேட் ஆச்சு. இல்ல நான் எதையுமே எப்பவும் டீடைலா தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். அது ஒரே ஸ்மெல்லு, வேர்வை வாசம். ஏமா பொண்ணு மாப்பிள்ள பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்க? மாப்பிள்ள பொண்ணு பாத்தீங்களா? ஐயோ அவருதான் மாப்பிள்ள. ஓ இவர்தானா? கிளாட் டு மீட் யூ, வெரி கிளாட் டு மீட் யூ. ஏன் மாப்பிள்ள தள்ளி தள்ளி போறாரு? இல்லங்க எங்க ஃபேமிலிக்கு கருப்பு டிரஸ் போடுவாங்க. அப்ப காக்கி டிரஸ் பிடிக்கும், கண்டல ஓடிடுவான். ஐயோ நேரமா அதுங்க சீக்கிரம் முகூர்த்தத்து குடிச்சிட்டு போறவங்க இல்ல. என்ன இறங்கிடும்ல? என்ன இறங்கிடும்? நீங்க ராத்திரி பகல மனசனை இழுத்து எம் எம்ங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அரக்கன். அதனாலதான் சில பேரு இங்கிலீஷ்ல அரக்குன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சரக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்க ஜோர கை தட்டுக்க. இது ஒண்ணு போல மாப்பிள, நீங்க தான் இந்த வீட்டு மாப்பிள. சீக்கிரம் தட்ட மாத்திக்கோ. இல்லையா அவர் மத்த விஷயத்துல எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. தண்ணி தண்ணி எப்ப தோட்டக்கடையோ என்ன போச்சு சாராயம்? யார் அந்த கேனு? மாப்பிள்ள ரொம்ப ராசியானவர். இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே எனக்கு ஒரு கலால் கேஸ் பிடிச்சு கொடுத்துட்டாரு. நீங்க கட்ட மாத்திக்கீங்க. மாப்பிள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சம்பந்திய ரொம்ப ரொம்ப குடும்பத்தையே பிடிச்சிருக்கு. ரொம்ப சிரிக்கிறாரு. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே ஒரு கார்ல கூட்டு போறீங்க? இல்ல பெரியப்பா, என் பொண்ண உங்க பையனுக்கு கொடுக்கறதுல எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பரிபூர்ண சம்மதம். எங்க மாப்பிள்ள ஏதோ பேர் சொன்னானே, அவங்க குலதெய்வம். குலதெய்வமா? நான் என்ன நினைச்சு வேண்டி துணிக்காக ஊஞ்சல் கட்டுவாங்க, மஞ்சள் துணியில காசு கட்டுவாங்க, இல்ல வளையல் கட்டுவாங்க. ஆனா ஏன் அந்த மரத்துல உரியெல்லாம் கட்டி வச்சு உடைக்கிறீங்க? நினைச்சது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு இஷ்டமான மஞ்சளின் குங்குமத்தை தண்ணியில கரைச்சு இந்த மரத்துல உரியா கட்டிருந்த ஊர் வழக்கம்மா. வேண்டுதல் நிறைவேறினதும் கட்டின உரிய உடைச்சு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிடுவாங்க. ரொம்ப வருஷமா நிறைவேறாத இருந்த என்னுடைய வேண்டுதல் இப்பதாமா நிறைவேறுச்சு. அதனாலதான் நான் கட்டி உரிய உடைச்ச. என்ன உங்க வேண்டுதல்? எங்களுக்கு கல்யாணமாகி 15-20 வருஷமா குழந்தை இல்லாம இருந்ததுனால இவகிட்ட வேண்டிக்கிட்டு எனக்கு ஒரு குழந்தைய கூடன்னு சொல்லி உரிய கட்டுனேன். இன்னைக்குதாமா உங்க எனக்கு குழந்தையா கொடுத்திருக்கிறா. உடைக்கவே முடியாதுன்னு நினைச்ச எங்க ஊரி கூட உடைஞ்சு போச்சு. ஆனா எப்பவோ உடைஞ்சிரும்னு நினைச்ச இந்த ஊரி இன்னும் உடையல. இது உடையணும்னு இந்த ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. இது யார் கட்டின ஊரி? ஒரு தெய்வம் இன்னொரு தெய்வத்துக்காக கட்டின ஊரியமா? அது யாரு பேருக்குமா? அர்ச்சனை என் பொண்ணு பேருக்கு. சாமி பேர் என்னம்மா? கூத்து.
செஞ்ச தொழில் என்னன்னு கேக்கலாமா? உன் பேரை கேட்டேன். நான் கூத்தாட்டத்துக்கே பிறந்தவனே, நான் பிறந்த உடனே என்ன பெத்தவ? இல்ல இல்ல, என்ன வளர்த்தவ எனக்கு கூத்தனே பேர் வச்சுட்டா. இங்க பாரு கண்ணு, நீ எனக்கு மகளை வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அந்த பேரெல்லாம் வேண்டாம். நானே உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை, விஜயதசமி வேற, அதனால உனக்கு பேரு விஜயலட்சுமி. விஜயலட்சுமி நமக, வீரலட்சுமி நமக, வரலட்சுமி நமக, விஜயலட்சுமி. விஜயலட்சுமி மூத்த பண்ணி அவனுக்கே கொடுத்திருக்கீங்க, இப்ப இரண்டாவது பண்ணி அவனுக்கு இரண்டாந்தாரமா கொடுக்கறாங்க. உங்க பொண்ணுக்கு சம்மதம் தானே? அவளுக்கு சம்மதம் இல்லாம எப்படிங்க? பரிபூர்ண சம்மதம் தாங்க. ஐயா இந்த தட்டை வாங்கிக்கீங்க. அது இருக்கட்டும், இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிக்கலன்னா தென்னம் புள்ள பட்டு போயிரு, பொட்ட புள்ள கெட்டு போயிரு. அதான் காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இந்த தட்டை வாங்கிக்கீங்க. தட்டு இருக்கட்டுங்க, நான் என்ன வெளியாளா? இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். சீர் சனத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க இருக்கும்போது அதை பத்தி எனக்கு என்ன கவ? ஐயா இவங்க இங்க வந்தாங்க. நல்ல கத்திரிக்காய குப்பையில போட்டா யாருமே ஏன்னு கேட்பாங்க. அத ஏன்னு கேட்கத்தான் உங்க பொண்ணு இங்க வர சொன்னேன். ஏமா உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? எனக்கு சம்மதம்ங்க. சம்மதம் உதட்டுல இருந்து தான் வருது, உள்ளத்துல இருந்து வரல. என்ன நடந்துச்சு? அது வந்து சின்ன பொண்ணுதானு செல்லமா குழந்தை மாதிரி வளர்த்துட்டோம். ஆனா இப்படி ஒரு குழந்தைக்கு தாயா வந்து நிப்பான்னு நினைக்கலங்க ஐயா. இதுக்கு யார் காரணம்? வேற யாராவது கிட்ட இப்படி நடந்திருந்தா கை காலில் விழுந்தாலும் இந்த கல்யாணத்தை நடந்து வச்சிருப்பேன். ஆனா அவன் எங்க முதலாளியோட எதிரி, அவன் இந்த ஊர் அழியணும் எங்க முதலாளியா நினைக்கிறான். அவன் தம்பி கிட்ட போய் நாசமாக்கிட்டு வந்திருக்கிறான். சரி, அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதால உங்க ரெண்டு பொண்ணுகளோட வாழ்க்கை பாழாகுது. அதை யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பார்த்து நானே ஒரு முடிவு கண்டு மாமா. ஏதோ அறியாத பொண்ணு தெரியாம செஞ்சுட்டா. இருந்தாலும் இது கிராமம் ஆச்சு, இந்த விஜய் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்தோட போய் சேர வேண்டியதா. பொண்ண வளர்த்தா பாரு. நீ ஏன் மாமா கோவப்படுறீங்க? இந்த விஜயத்தை எப்படி முடிவு வரைக்குன்னு எனக்கு தெரியும் மாமா. உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு நானே ஒரு வாழ்க்கை கொடுத்துருவேன் மாமா. தேதியில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா மாப்பிள உங்க மருமகை இல்ல, உங்க பொண்ணோட வயித்துல வளர்ற குழந்தையோட அப்ப. அவன் உங்க ஜென்ம எதிரியோட தம்பியாச்சே, அவனை போய் நம்ம வீட்டு பசு அடுத்த வீட்டு தொழுவத்துல கண்ணு போட்டா நம்மளதுல விட்டுட்டு வந்துருவீங்களா? ஒரு நாள் உடம்பு மேல போடுற துணிக்க கலர் பொருத்தம் பாக்குற இந்த காலத்துல காலம்பூரா வாழ போற பொண்ணோட மனப்பொருத்தத்தை பார்க்க மறந்துட்டீங்களே. பத்திரிக்கை அடிங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். வெட்டருவாளும் விச்சருவாளும் இந்த ரெண்டு கையால ஏந்தி நீங்க விரல சச்சா கையையும் தலைய சச்சா கழுத்தையும் வெட்டி கொண்டாந்து உங்க பாதத்துல போடுறத பாக்கியமா நினைக்கிற இந்த வேங்கடகிரி சிங்கமுத்துக்கு உங்க ஆசியாலையும் அதிகார பலத்தினாலையும் அரசாங்கத்தை எனக்கு போலீஸ் உத்தியோகம் வாங்கி தந்திருக்கீங்க. நான் வேலை பார்க்கற இடம் வேற இடமா இருந்தாலும் சோறு போட்ட இடமா எந்த நேரமும் சொடுக்கனா வாலாற்ற நாய் மாதிரி நன்றி உள்ளவனா இருப்பேன்னு உறுதி கூறி இந்த இன்ஸ்பெக்டர் பதவியை ஏத்துக்கிறேன். Thank you.
வேண்டாதவன் வித்து வேலைக்காரன் வீடு தேடி வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? யானை கூடாரத்துக்கு ஒரு எறும்பு வந்திருக்கு, என்னவா இருக்கும்னு யோசிக்கிறேன். யானை காதுக்குள்ள நுழையறதுக்காக இந்த எறும்பு வரலீங்க, உங்க காதுல ஒரு விஷயத்த போட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். வர்ற வெள்ளிக்கிழமை எங்க ஐயா உடைய கணக்கு பிள்ளை மாவுல கல்யாணம், அதை பத்திட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த மண்பானை செய்யற இடத்துல தங்க தாம்பாளத்துக்குன்னு வேலை, உங்க ஊர்ல கல்யாணம் நடந்தானே கருமாய் நடந்தானா, இங்க எதுக்கா பத்திரிக்கை கொண்டாந்து வைக்கிற? ஐயோ, முக்கியமான விஷயத்த நான் சொல்லவே இல்லையா? புத்திசாலி மாப்பிள்ள வேற யாரும் இல்லைங்க, இவரோட தம்பிதான். யாருக்குடா கல்யாணம்? துப்பாக்கி எங்க இருக்கு? தோட்டம் ஏண்டா தொந்தர் பண்றீங்க? எனக்கே தெரியாம என் தம்பி கல்யாணமா? அவன் என்ன அனாதியா? இலவச திருமணம் பண்றதுக்கு? அதுவும் கேவலம் கணக்கு பிள்ளைக்கு. கணக்கு பிள்ளையோட பிள்ளைக்கு? அதான சொன்ன, கணக்குடைய பிள்ளைக்கு. ஆமாங்க, ஐயா உடைய உத்தரவு பிரகாரம். உங்க ஐயா என்ன பழைய பகையை புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறாரா? அது இல்லைங்க, எங்க ஊர் பொண்ணு உங்க தம்பி மேல ஆசை வச்சிருச்சு, உங்க தம்பியும் எங்க ஊர் பொண்ணு மேல ஆசை வச்சிட்டாரு. நல்லது செய்யறதும் கையாவுக்கு வெள்ள நிக்கிற மாதிரி ஆச்சுங்களா? அப்ப மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. இது கையா ஒரு உத்தரவு. கேடி இது கே சிங்கமுத்து பத்திரிகை எடுத்துப்பார். தம்பி, எங்க ஐயாவுடைய கணக்கு பிள்ளை மவளுக்கு உங்களுக்கு வர வெள்ளிக்கிழமை எங்க ஊர்ல கல்யாணம். இந்தாங்க உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை, நீங்க மாப்பிள கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும், இல்ல ஐயா ரொம்ப கோவச்சுக்குவாரு. வரட்டுமா? எதிர்பார்க்காம பெய்யற மழை கூட இந்த மண்ணில் பெய்யும் போது என்கிட்ட கேட்டுதான் பெய்யும். ஆனா எனக்கே தெரியாம கல்யாணம். அண்ணா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையே. உன் எதிரிய கத்திய வச்சு அழிக்கணும்னு நீ நினைக்கிற, ஆனா நான் புத்திய வச்சு அழிக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த ஊர் பொண்ண கர்ப்பமாக்கிட்ட. ஆப்பிள் சாப்பிடுங்க, அந்த ஊர் ஆப்பிள் தான் ரொம்ப பிடிக்குமே. யாரையும் சாப்பிடுறீங்களா? முதல்ல ஆப்பிள முழுசா சாப்பிடுறேன். என் எச்ச பாலை குடிச்சவன் எங்க எனக்கே தப்பா நடப்பானோன்னு நினைச்சேன். இது போதும்டா, இது போதும். அந்த சக்கரவர்த்தியை தலை குனி வைக்கிறதுக்கு இது போதும். போ, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துறேன். டேய், தாம்பளம் கீழே கிடக்குதுல, வந்து எடுத்துட்டு போங்கடா. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வெட்டவரானே மகனே, என்ன வெட்டவரானே, காப்பாத்து. யாரு நீங்க? அதை உமது தந்தையிடமேக்கே. ஓ, நீ தமிழ் போடுவாரா? ஒரு காலத்தில் ஐசி என்ன பண்ணீங்க? இல்ல பாவம், உமாட்ட கேட்டா அவ தர மாட்டேன். அதனால இவங்க அப்ப கிட்ட ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கினேன். நம்ம வம்சவிருத்தி தான். வம்சவிருத்தினா சாராய் வாங்குறதுதான்ப்பா. ஏப்பா சாராயத்தை குடிச்சு கட்டு போறீங்க? திருந்த மாட்டீங்களா? இல்லப்பா, இங்க சாராயம் குடிச்சா தான் நல்லா ஸ்டடி ஆகுதே. கொடுத்த மாதிரி திருப்பி கொடுக்காட்ட, வலது கையை வெட்டுவேன். அப்படித்தான் எழுதி தந்திருக்கேன். உங்க மேல மிஸ்டேக், வெட்டிக்கப்பா. அட லேடிஸ்க்கு பொறுத்த உடனே பெத்த தவப்படியே வெட்டு சொல்றீ, நீ நல்லா இருப்பியா? நீ பத்த எங்க அம்மால கஷ்டப்பட்டு பார்த்தாங்க. கரெக்ட், அவதான் பத்தா. அட எவ்வளவு மருந்து வாங்கி கொடுத்துரு, மாத்திரை வாங்கி கொடுத்துரு. ஐயா நீசன்ஸ், வெட்டிட்டு போங்கயா. அது இடமேடா, உலகத்தை காட்டு. ஒண்ணு டேய் நிறுத்து, பையஸ்டே வாங்கிட்டா. என்ன வேண்டும்? அப்படியே சற்று வரீதா? வர முடியாது, கையை வெட்டி விட்டு பிறகு வருகிறேன். அதில் தான் விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்? முதற்கன் என் தந்தைக்கு பணம் கொடுத்தது யார்? தந்தை, எமது தந்தை. கடன் கொடுத்த அவர் வராமல் பத்திரத்தை உம்மிடம் கொடுத்தனுப்ப காரணம்? அது நடந்து முடிந்த கதை, தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். முதலில் ரவுடிகளுக்கு ஆள் மாறாட்டம் தேவையற்றது, அதை நீர் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுப்பது, வாங்குவது, எழுதி வாங்குவது, எழுதாமல் வாங்குவது, தெரிந்தது, தெரியாதது, புரிந்தது, புரியாதது, கையை எடுப்பது, காலை எடுப்பது, தலையை எடுப்பது, செருப்பை எடுப்பது, அனைத்தும் அறிந்தவர் யார்? அனைத்தும் அறிந்து விட்டால் பத்திரத்தில் பிழை இருக்காதா? அல்லது அதை நான் குறை கூறக்கூடாதா? குறை கூற நீ யாரடா? புறம்போக்கு. என் பட்டா நிலத்தை புறம்போக்கு என்று சொல்வது புலவர் கலகல்ல, அவன் இவன் என்று ஏகவசனம் வேண்டாம், கொஞ்சம் நாவடக்கம் தேவை. ரவுடி புலவர் சற்று சாந்தமாக உரையாட வேண்டும். வெட்டும் குத்தும் ரவுடிகளின் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் இயலாது. என் பத்திரத்தில் என்ன பிழை கண்டீர்? எங்கே அந்த பத்திரத்தை படியும்? மேலப்பட்டி ரத்தனவேல் கவுண்டர். ரவுடியே, முகவரி தேவையில்லை, முக்கியமான விஷயத்தை மட்டும் படியுங்கள். தாங்களிடம் வாங்கிய ரூபாய் 2000 திருப்பி தராவிட்டால் என் வலது கையை வெட்டிக் கொள்ளலாம் என பொதுமக்கள் பஞ்சாயத்து முன்னிலையில் எழுதி கொடுக்கிறேன். இப்படிக்கு உண்மையில் வெள்ளைச்சாமி கவுண்டர். இதிலிருந்து நீர் கூறும் கருத்து புரியவில்லை. வலது கையை வெட்டத்தான் போகிறேன். வெட்டிக்கொள். டேய், ஆனால் உதிரம் சொட்டக்கூடாது. உதிரமா? ஆனா ரத்தம்டா. அது எப்படியா? கையை வெட்டினா ரத்தம் வரதான செய்யும். வலது கையை வெட்டுவேன், அப்போது ரத்தம் வரும் என்று நீ பத்திரத்தில் எழுதியிருந்தால் இப்பொழுதே நீ வெட்டிக் கொள்ளலாம். அதற்கெல்லாம் மூளை வேண்டும். நீயோ ரெவடி, உனக்கு மூளை இருக்க நியாயம் இல்லை. சென்று வா.
மழவரையில என்ன பொண்ணு கழுத்துல தாலி ஏறலனா அப்புறம் ஆயுசு பூரா கல்யாணம் ஆவறதே கஷ்டம்டா கண்ணு மைப்பஞ்சிலங்க கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு மாப்பிள்ள வரல நீங்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வீணா ஒரு கவலையும் இல்லாம பாட்டு பாடிட்டு இருக்கிய இங்க வா மாப்பிள்ள அழைச்சிட்டு வரேன் போயிருக்கிறது யாரு எங்க ஐயா அவரு கொடுத்த வாக்கு என்னைக்குமே தப்புனது இல்ல கண்ணு ஓஹோ விடிஞ்சா சூரிய வருதோ இல்லையோ எங்க ஐயா கண்டிப்பா மாப்பிள்ளையோட வந்துருவாரு ஓ காத்து கூட மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி வீசும் ஆனா எங்க ஐயா வாக்கு என்னைக்குமே மாறாது போதும் உன் வண்டியை கொஞ்சம் நிறுத்துறியா அவர்னா வண்டிக்காரனா உள்ள அனுப்பலமான உத்தரவு கேக்குறதுக்கு அந்த வண்டிக்கே சொந்தக்காரன்டா அனுப்ப கூட வாங்க சக்கரவர்த்தி உள்ள வாங்க டேய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா உன் வீட்டுல விருந்து சாப்பிடறதுக்காக வரல ஊருக்கே விருந்து தயாரா இருக்கு விருந்துக்கு முன்னாடி எங்க ஊரு பொண்ணு கழுத்துல தாலி ஏற வேண்டி இருக்கு அத கட்ட வேண்டிய மாப்பிள உன் வீட்டுல இருக்காரு அவரை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் என்னது சக்கரவர்த்தி நீ பொண்ண மனவரல உட்கார் வச்சுட்டு மாப்பிளக்காக ஏன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற ஆனா நான் டே அந்த போட்டோல எடு 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 சீக்கிரம் 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 தபார் எல்லா ராஜ பரம்பரை இதுல எந்த பொண்ணு வேணும்னு நான் உனக்கு கேக்கல எத்தனை பொண்ணுங்க வேணும்னு நான் உனக்கு கேட்டுட்டு இருந்தேன் அந்த சிவ பூஜையில தான் நீ வந்துட்ட நலக்கோட்ட ஜமீன் மருங்காபுரி ஜமீன் ஊத்துக்கோட்ட ஜமீன் ஜலகண்டாபுரம் ஜமீன் இப்படி எல்லா ஜமீன் பொண்ணுங்களும் இப்ப என் தம்பி காலடியில இதெல்லாம் விட்டுட்டு வாடான்னு நீ அவனை ஊர் கூப்பிடுற சரி வந்தா கூட்டு போ இஷ்டப்பட்டா போடா அண்ணா நான் போறேண்ணா நான் அந்த ஊர் பொண்ணு உயிருக்குற காதலிக்கிறோம் அவதான் என் பொண்டாட்டி நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் இத முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தா உங்களால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கும் அது மட்டும் இல்ல ரெண்டு ஊரும் வெட்டுப்பட்டிருக்கும் அதனாலதான் உங்ககிட்ட அந்த மாதிரி அந்துகிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கண்ணா நடக்க போறது ஜமீன் வீட்டு கல்யாணம் இல்ல இந்த சாதாரண ஏழை வீட்டு கல்யாணம் ஏதோ வடபாயசத்தோட சாப்பாடு போடுவேன் முடிஞ்சா நீ மட்டும் இல்ல உன் ஊரையே கூட்டிட்டு வா ஏனா மாப்பிள்ள ஓன் தம்பி ஆச்சா என்ன சும்மா நிக்கிறீங்க அவன் அடிச்சு போட்டு தம்பி கூட்டு வாங்கடா Thank you.
அவர் பந்திக்கு வரலைனாலும் அவருக்கு தனி இலை போடுறதுதான் இந்த ஊர் வழக்கம் எல்லாரும் சாப்பிட்டா கூட முதல்ல அவரோட இலை எடுத்துட்டு தான் மத்தவங்க எல்லாமே பந்தியை விட்டு எந்திருப்பாங்க ஓஹோ அப்ப அவர் கடைசி வரைக்கும் சாப்பிட வர மாட்டாரு இதெல்லாம் வீண் தானே நான் உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன தப்பு என்ன தப்பு ரைட்டு இருக்க சாமிக்கு வளைக்கிறோம் சாமியா வந்து சாப்பிடுது யோ சாமியோட மனுஷனை சரிசமமா பேசி சாமியை கலங்கப்படுத்தாதீங்க உங்களோட சமமா உட்கார்ந்து சாப்பிடாதவர் போடுற சாப்பாடை சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல சுத்து பட்டிக்கே தெரியும் எங்க ஐயா ஒரு சொக்க தங்கம்னு அவரை ஓசி கிரசி பார்க்க நினைச்ச நீ உரு தெரியாம போயிருவாமா ஆமா தங்கத்தோட குணம் உரசி பார்த்தாதான் தெரியும் ஆனா மனுஷனோட குணம் உரசி பார்க்க வேண்டாம் நல்ல மனசை வச்சே தெரியும் எங்க ஐயா மனசை பத்தி உனக்கு என்னமா தெரியும்
உங்க ஐயாவுக்கு அவ்வளவு நல்ல மனசுனா உங்களோட உட்கார்ந்து சரிசமமா சாப்பிடலாம்ல? அவரை பத்தி நீ அதிகமா பேசுற? யோ பெருசே, நான் ஒன்னும் அதிகமா பேசல, அர்த்தத்தோட தான் பேசுறேன். இப்ப நீ என்னதான் சொல்ற? நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு அலையிறீங்கன்னு சொல்றேன். பைத்தியகாரத்தனமா பேசாத. எங்க ஐயா போடுற சாப்பாட்டை நாங்க கோயில் பிரசாதத்தோட பெருசா நினைக்கிறோம். நீங்க ஆயிரம் நினைக்கலாயா? ஆனா உங்களோட உட்கார்ந்து சரிசமமா சாப்பிடாதவர நான் மனுஷனாவே நினைக்கல. பத்து பேருக்கு மத்தியில ஒரு வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிறீங்களே, அது உங்களுக்கு தப்புன்னு தோணல? இல்லைங்க ஐயா, உங்களுக்கு தனி இலை போட்டதை பத்தி இவ தப்பா பேசிட்டா, அதனாலதான். அவங்க ஊருக்கு புதுசு, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிற நியாயம் இல்லையே. அவங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா அதுக்காக கை நீட்டி அடிக்கிறது? இந்த பாருமா, நான் பந்தியில சாப்பிடாதது காரணம் என்னோட பணம் அந்தஸ்து கௌரவம்னு நீ நினைச்சா அது தப்பு. மனுஷங்களை சமமா மதிக்காதனால சாப்பிடாம இல்ல, ஒரு பொண்ணுக்கு கொடுத்த வாக்க மதிச்சதுனாலதான் நான் எந்த பந்திலையுமே சாப்பிடுறது இல்ல. Thank you.
ஜாக்கிரதா மாமா எங்க தெரியாது. ஏய் சத்தியமா தெரியாது? சத்தியமா. ஓ எவ்வளவு நாள் வண்டி ஓட்டுறேன்? பொறந்தல இருந்து. உங்க அப்பா? அவங்க அப்பா காலத்துல இருந்து. அவங்க அப்பா? அவங்க அப்பா காலத்துல இருந்து. அவங்களோட அப்பா? அவங்க அப்பா காலத்துல இருந்து. மாமா எங்க? அவர் உள்ள ஊர்ல வெளிய போயிருக்கார். ஒரு வாரம் உட்கார். உன வந்து கொஞ்சிக்கற. கோழுப்பு ஜாஸ்திட. ஏ கிழவி டா தயாரி. எங்கடி மாமா? எனக்கு தெரியாதுமா, காலையில எங்கேயே வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனா எங்க போனானா யாருக்கு தெரியும்? எங்க வச்சே? என்னத்த? அது உனக்கு தெரியாது, இங்கதான் எங்கேயோ வச்சே. எங்க வச்சே? எல்லாம் போச்சு. நான் ஒண்ணு சொல்லலடா. இங்கிலீஷ் வரையா விஜயலட்சுமி கழுத்துல மூணு முடிச்சு போட வேண்டாமா? அதுக்கு ஒரு நாள் குறிச்சு கொடுக்கணும். நீங்க அதுக்கு இப்ப என்ன மாமா அவசரம்? என்ன அவசரமா? என்ன வர சொல்லிட்டு அவரே எப்படி? யாரு? நானா சொன்னேன்? ஆமா. யார் சொன்னது? அவ தான் சொன்னா. விஜயலட்சுமி அவளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் பாவம். யாருக்கு? அவளுக்கா? அவதான் அழையிறான, நீங்களும் அழையிறீங்களே. ஏ மாப்பிள, தேதி கல்யாணத்துக்கு நான் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்க வேண்டாமா? ஒரே அலைச்சல் குடும்பமா இருக்கு. அது சரி. என்ன தப்பு பண்ணானா? தெரியாம கூட முறப்பண்ண பொண்ணு கேட்டு வந்தான் அவனுக்கு. இதான் கழட்டி விடுறா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
தப்பு நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முறை பொண்ணா இருந்தாலும் முறையா போய் பொண்ணு கேட்டு அவங்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதான் முறை. அதை விட்டுட்டு இப்படி வெறித்தனமா நடந்துக்கிறீங்க. மொடையா, நான் எத்தனை முறை முறையா போய் பொண்ணு கேட்டேங்க, ஆனா அவங்க தான் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏங்க எனக்கு என்னங்க குறை? நான் அழகா இல்லையா இல்ல ஆம்பளை இல்லையா? செத்தா நெத்தில வைக்க ஒத்த ரூபாய் இல்லாத பக்கத்து பையனுக்கு என் தங்க மகளை தானமா கொடுத்து அவ கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியாது ஐயா. மொத்தமா 5 ரூபாய் இருக்கு, இப்ப நீ சாவு. அத்தனை ஒத்தையா மாத்தி மூஞ்சி புற ஓட்டுறேன். டேய் ஓட்டலங்க. பாத்தீங்களா ஐயா, உங்க முன்னாடியே இவன் இப்படி பேசுறான். இவனுக்கு போய் என் பொண்ணை எப்படிங்கய்யா கொடுக்கறது? அதுவும் இல்லாம என் மகளுக்கு இவனை பிடிக்கலங்கய்யா. டேய், குடும்பமே உன்னை பிடிக்கலன்னு சொல்றப்போ நான் என்னடா செய்ய முடியும்? விருப்பம் இல்லாத பொண்ணுகளத்துல தாலி கிட்டதும் விவசாயம் செய்யாத நிலத்துல வேலி கிட்டதும் பிரயோஜனமில்லாத காரியம். உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள யாருன்னு நீயே சொல்லுமா? உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். என்ன பார்க்க வந்து எனக்காக இவ்வளவு தூரம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் இவரை தவிர நான் வேற யாரும் கட்டிக்க முடியும்? எல்லாரும் இருக்கலாம் வீட்டுல. ஐயா நீங்க வீட்டுல இருக்க, உங்களுக்கு உள்ள வேலை போட்டுக்கல. இத பாருங்க, 10 பேரோட சமமா உட்காந்து சாப்பிடறோம் கல்யாணம் பொண்ணு. தனியா சாப்பிடறோம், வீட்டுல வந்து சாப்பிட மாட்டேன். நீங்க போய் வேலையை பாருங்க. எல்லாரும் உட்காரு, உட்காந்து சாப்பிடு, உட்காரு. என்றியா சொல்றீங்க? என்றியா என்ன விஷயம்? வீட்டுல விளக்கேத்த விளக்கெண்ண கூட இல்லையா? காட்டுல விளக்கேத்த நெய் எடுத்துட்டு போனானா? ஏன் கழுத்துல ஒரு தாலி கட்டிட்டு ஊருக்கெல்லாம் விருந்து வையானா? ஊருக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு மொத பந்தில கொட்டிட்டு வந்துட்டியா? டேய், எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நீ மூணு உட்கார்ந்து சாப்பிடு. நான் ஒண்ணு உங்க கல்யாணத்துல சாப்பிட வரல, ஏன் கல்யாணத்துக்காக சண்டை போட வந்திருக்கேன். உன்ன எல்லாம் தனியா கேட்டு பிரயோஜனம் இல்ல. இப்படி பந்தில கேட்டாதான் பதில் வரும். சொல்லியா? இப்ப என்ன சொல்ல சொல்ற? எனக்கு ஒரு கல்யாண தேதி. அத உன்ன கட்டிக்க போறவன்ட கேளு. போடி நில்லு மாமா. என்னைக்கு நீ என் கழுத்துல ஒரு தாலி கட்டி இந்த ஊருக்கெல்லாம் பந்து வைக்கிறியோ அதுக்கப்புறம் தான் மத்த பந்தில நீ உட்கார்ந்து சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி எந்த பந்தில நீ சாப்பிட்டாலும் அது இன்னையே அறுத்து சாப்பிடுற மாதிரி. ஏய், பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? போ. ஹாய் சார். இல்ல கொண்டா ஜெயலட்சுமி, 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 என்னக்கு மாமா, இனிமே எப்பவுமே நீ இந்த மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டையில தான் இருக்கணும். அதான் சூப்பரா இருக்கு. அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இத போச்சு. நடக்கூடாது, அவனுக்கு நல்லதே நடக்கூடாது. கேவலம் ஒரு பொட்டச்சு கால விழுதுச்சதுனால சுத்து பட்டியில எவனுமே பொண்ணு கொடுக்காம போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு தானே? எப்படா கல்யாணம்? அவருக்கா? வர்ற ஆவணி மாசங்க. ஆவணிக்கு முன்னாடி ஆடி மாசம் ஒன்று இருக்கு, ஆடியில ஆடி திருவிழாவும் ஒன்று இருக்கு, அந்த திருவிழால வீர விளையாட்டு ஒன்று இருக்கு. அந்த விளையாட்டுல நீ உன் விசுவாசத்தை காமி, மத்த அதை நான் பாத்துக்கிறேன்.
அடுத்து சிறுநூர் காரங்க யாரா இருக்கீங்களா? என்னப்பா அதே ஒட்டுனீங்களா? சிங்கனூர் ராமலிங்கம் இல்லையா? சரி சோமனூர் காரங்க யாரா இருக்கீங்களா? சரி கோடாயம் பட்டிக்காரன யாரா இருக்கீங்களா? ஆமா பா வா வந்து வாங்கிக்கோ வந்து நீயே சொல்லு பத்து ஏக்கர் மஞ்ச நீ கணக்கு புள்ள கருவாலம் பட்டிக்காரர் யாராவது இருக்கீங்களா? நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? வீரனுக்கு பந்தய பொருள் முக்கியம் இல்ல, வெற்றி தான் முக்கியம். பந்தயத்தை நீயே சொல்லு. போட்டியில நான் தோத்துட்டா என் மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உன் ஊருக்கு அடுக்கு வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, உன் ஊர்ல இருக்கிற தோட்டில இருந்து தொண்டமான் வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்கு நான் அடிமையா வேலை செஞ்சு அவங்க ஊத்துற கஞ்சியை குடிச்சிட்டு நான் உயிரை விடுறேன். உன் பந்தயத்தை சொல்லு. நான் பந்தயத்துல தோத்து போயிட்டா என்னோட 18 பட்டு தர்பாரிய உனக்கு எழுதி வைக்கிறேன். ஓ தர்பார் எனக்கு எதுக்கு? என் தர்பார என்னால ஆள முடியல. நீ பந்தயத்துல தோத்துட்டா நான் எப்படி என் ஊர்ல பொணமா வந்தேனோ அதே மாதிரி நீயும் பொணமா ஊர்வல வரணும். பொணம் மாதிரி ஊர்வலமா கொண்டு போக சொல்றது பஞ்சாயத்துல தப்பு பண்ணவங்களுக்கு நான் ஊருக்கு தண்டனை. பந்தயத்தை பத்தி பேசியா? எப்பவுமே இல்லாத பொருளை தான் பந்தயமா கேட்க முடியும். என்கிட்ட எல்லாமே இருக்கு, இல்லாதது ஒன்னே ஒண்ணு, அது பொண்டாட்டி மட்டும்தான். அது இல்லாம போனதுக்கு காரணம் நீதான். இப்ப சொல்ற, நான் உன்னை ஜெயிச்சு இந்த மாலையை கழுத்துல விழுந்தா நீ கட்டிக்க போடுற பொண்ணு கழுத்துல இதே மாலையை போட்டு அவளை நான் பொண்டாட்டியா ஏத்துக்குவேன். ஏய், பந்தயத்துல எந்த பொருளை வைக்கிறவனு வரமுறை கிடையாது. உனக்கு பந்தயத்துல இஷ்டம் இருந்தா போட்டியில இருங்க, இல்லைன்னா கத்திய தூக்கி போட்டு தெம்ப நடந்து போ. எனக்கு பொன்மணி கிராமத்து பொம்பளைக்கு இன்னைக்கு வீரம் வந்துருச்சு, ஆனா ஆம்பளைக்கு எல்லாம் போயிடுச்சு. கண்ணு, உன் மாம கைக்கு கத்தியோட வளையல் தான் பொருத்தமா இருக்கும். உன் கையில இருக்கிறது கழட்டி போட்டு விடுப்போம். யாரு பாத்திர வளையல் போட்டுக்க சொல்ற? விஜயலட்சுமி மாமா, உன் மாம பொறுப்பில நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஒண்ணு, அவனை ஜெயிச்சு அந்த மாலையை என் கழுத்துல போடு, இல்ல வேற மாலையை வாங்கிட்டு வந்து என் படத்துக்கு போடு.
இது நம்ம கோடா சேனல்ல ஆமா அவர் வந்து கொடுத்த வீடா இத மட்டும் நம்ம அண்ணனுக்கு கொடுத்தான்னு வெச்சுக்க அவருக்கு சிங்கிளா இருக்கு வீடா அது அப்படியே டபுளா ட்ரிபிளா நிறைய ஆயிடும் நிச்சயமா வா ஐயா இந்த குடும்பம் கூட அவர் கொடுத்ததுதான் அது மேல சத்தியமா சொல்றேன் எப்ப கூட குடிமா எப்ப கூட அண்ணனுக்கு குட்டி பார்மா தங்கி சின்ன நடக்குதுனே போ நிக்காத ஐயா என்ன அப்படி பாக்குறிய எத்தனை வருஷம் பழக்கம் நான் உனக்கு போமா டேய் சீ சடா 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 அப்போ வேடிக்கை தான் பாக்கணும்
நான் கடிக்கு பத்து சும்மா இருக்க மாட்டேன். நான் கையால கவனா என் பொண்ணை கொட்டு பாரு, கையை வெட்டி போடு ராஜஸ்தான். டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, நடக்க வேண்டியது பாருங்கடா. இது ஏன் பிரச்சனை? ஊர் பிரச்சனை இல்ல, வாக்கு கொடுத்தவனா? இதனால வர எந்த பிரச்சனையானாலும் தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதனால ஊருக்குள்ள வெட்டு குத்து வேண்டாம். அதுக்காக என் பொண்ணை தாரவாத்து கொடுக்க சொல்றீங்க? சத்தியமா முடியாது. வெட்டு விட இப்படி சொல்றாரு, நீங்க அப்படி சொல்றீங்க, இதுக்கு என்னதாங்க முடிவு? அருமகன், ஒரு பொண்ணை பந்தயமா வச்சு ஆடுனது என்னோட தப்பு தான். அது கீழா என்னோட தோப்பு துறவு நஞ்ச குஞ்ச என்னோட எல்லா மண்ணையும் உடக்கிடுது. மண்ணு யாருக்க வேண்டும்? மண்ணு என்கிட்ட இல்லாத மண்ணா? தபார் மண்ணுக்கு நடந்த சண்டை மகாபாரதம், பொண்ணுக்கு நடந்த சண்டை ராமாயணம். எனக்கு வேண்டியது மகாபாரதம் இல்ல, ராமாயணம் தான். ஏதோ நடந்து நடந்துருச்சு, எந்த பாவத்துக்கு பரிகாரம் உண்டு? கொஞ்சம் கருணை காட்டுங்க. பொண்ணுக்கு போகிற வேறையா கேளுங்க, சக்கரவர்த்தியா கொடுப்ப. ஏனப்பா ஆறுமுகா, அத்தனை ஊருக்காரர் ஊரு சொல்றதை பார்த்து அனுசரிச்சு போக வேண்டியதானப்பா. சரி, ஊரே ஒண்ணு கூடி பரிகாரம் கேட்கறதுனால ஆம்பள தலைமா இந்த பந்தயத்தை விட்டு கொடுக்க. ஆனா ஒண்ணு, நான் பொண்ணை வச்சு ஆனது தப்புன்னு இந்த சக்கரவர்த்தி இங்க இருக்கிற 18 ஊர் பஞ்சாயத்து ஜனங்க முன்னாடி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நம்ம ஊர் இந்த பக்கம் தானே, போகிற நாற்காலிய நம்ம ஊரு கௌரவம் ஒசர் போகுதுரா. இது ஏன் வாழ்க்கை பிரச்சனை? இதுல தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது. அந்த இப்படி நான் அவருக்கு கழுத்து நீட்டுறேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உனக்கும் மாமனுக்கும் கல்யாணம் ஆகணும்னு என்னைக்கோ உரிகிட்ட சொன்னேன், அப்ப நீ கட்டல. இப்பதான் எல்லாம் ஆயிடுச்ச, இப்ப எதுக்காக உரிகிட்ட? யாருக்காக வேண்டிக்கிற? என் மாமனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்,
ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக ஒரு மகான காந்தி மாதிரி ஒரு புள்ளிய பெத்து வச்சுட்டு
வீட்டுக்குள்ளே சாராய மாட காச்சிட்டு இருக்க உதவி செஞ்சவங்களுக்கு ஏதாவது உபகாரம் செஞ்சாதான் ஐயாவுடைய மனசு நிம்மதியாகும். ஏதாவது கேளுமா? கேளுமா? அது வந்து அந்த மரத்துல இருக்கிற உரியை உடைக்கணும். அந்த உரியை உடைக்க விஜயலட்சுமியால மட்டும்தான் முடியும். செத்து போன விஜயலட்சுமி வந்து உரி உடைக்க முடியும். இந்த விஜயலட்சுமி மனசுல வச்சுட்டு தான் சொல்லிட்டு போறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன கையில ஒரு வேலை இல்ல ஒரு நடை மாறியா? சரி என்ன சொல்லுச்சு? கனவுலயா? ஐயா, செத்தவங்க தெய்வத்துக்கு சமம். அதனால விஜயலட்சுமி ஆசையை உடனே நிறைவேற்றிருங்க. சொல்லறா இல்லையா? ஊருக்கு ஒண்ணுன்னா அது நீங்க தானே பாக்கணும். சாமி என்னங்க தப்பாவா சொல்லிச்சு? உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் தானே சொல்லிருக்கு. ஆமாங்க, நாளைக்கு ஊருக்கே ஒண்ணு ஆயிட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்க காரணமா இருக்க கூடாது. பாருங்க, என்னங்க ஐயா யோசிக்கிறீங்க? ஐயா யோசிக்கிறாருனாவே சம்மதிச்சிட்டாருன்னு அர்த்தம்யா. அப்போ சுத்துப்பட்டு கிராமத்துக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டுங்களா? உங்களுக்கு பொண்ணு கொடுக்கத்தான் எத்தனையோ ஜமீன்ல காத்துக்கிட்டு இருக்காங்களே. என்னது கையில ஜமீன்தார் வீட்டு பொண்ணுங்க போட்டோ? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு துடிக்கிறேன்னு தெரியும்ல? தெரியும். பின்ன ஏன் ஜமீன்தார் வீட்டுகளுக்கு சொல்லி அமிச்ச? தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சு. இனிமே நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். என்ன சொல்லுவேன்? சொல்லு. கேக்கலனா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்?
எங்க அப்பா காலத்துல இருந்து நம்பிக்கை இல்லாம நீங்க கணக்கு புள்ள வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் கணக்கு புள்ளையில இருந்து சம்பளம் வாங்குறானல்ல இருந்தாலும் நான் கணக்கு காட்டிட்டு போயிடுறேன் ஐயா சுத்துப்பட்டு ஜமீன் எல்லாம் உங்களுக்கு பொண்ணு கொடுக்கிறதுக்கு போட்டா போட்டி போட்டுக்கிட்டு போட்டான்னு சொல்றாங்க பாக்குறீங்களா உனக்கு ஒரு வேலை இல்ல போட எனக்காக இல்லீங்க இது உங்களுக்காக இந்த ஊருக்காக இல்லன்னா ஆத்தா காலம் வந்து சொல்லியிருக்கிற ஊரை அழைச்சிடுவோம்னே இந்த ஊருக்கு என்ன நல்லது பண்ணு எனக்கு தெரியும்டா போட இந்த போட்டா ஒரு வாட்டி யார் இவன் நேரங்காலம் தெரியாதவனா இருக்க அவரே கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிறாரு அவர்கிட்ட போய் போட்டா பாரு போட்டா பாருன்னு குடா அவருக்கு எப்பேற்பட்ட பொண்ணு வேணும்னு எனக்கு தெரியும் குடா ஐயோ ஐயோ கணக்கு புள்ள என்ன ஒவ்வொரு போட்டோவையும் பார்த்துட்டு ஐயோங்கிறீங்க இந்த போட்டோவை நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ அம்பிங்க கொடுங்க இல்ல வேண்டாம் கொடுங்கண்ணா இல்ல கணக்கு புள்ள இந்த பொண்ணை பார்க்க நாளைக்கு மாப்பிள வராருன்னு சொல்லுங்க இன்பம் வேறே தம்மா ஒரு பழ
விரிக்கும் உல்லாசமா போலக்குள்ள காற்றுக்குள்ள சுத்தர தூங்கி நான் வரவான நம்பி யோ நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்புறம் நான் டெல்லி வரைக்கும் போவேன் ஏ உன் சாராய ஃபேக்டரிக்கு அங்க பிரான்ச் இருக்கா பிரான்ச்ல அமெரிக்காவுல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் ஐயா இப்போ நான் என்னைய சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு பசிக்குது சாப்பிடணும் இங்க பிரியாணி கிடைக்க வாங்கி நான் சொல்றீங்களா பாய் வேணும் வாங்கி வாங்கயா என்ன இது பிரியாணி வாங்கி வர சொல்லிட்டு ரெண்டு கையும் கேட்டா நான் எப்படியா சாப்பிடுறது இன்ஸ்பெக்டர் வந்து ஊட்டி விடுவார் ஊட்டி விடுவார் ஐயா என்னன்னா காதுல பூ வச்சவன சத்தியா சார் நல்ல இன்ஸ்பெக்டரா கேட்ட இன்ஸ்பெக்டரா கிட்ட வாயா பிரியாணி கேட்டல்ல வா சிக்கன் அடிச்சல்ல இது சிக்கன் பிரியாணி அம்மா முட்டில அடிச்சல்ல இது முட்டை பிரியாணி இது என்ன கைத் சார் கைத்தா அம்மா இது காடை பிரியாணி முயல் பிரியாணி சாப்பிட்டீயா மூக்க கட்டு மூக்க கட்டு இதுதான் முயல் பிரியாணி இன்னும் மான் பிரியாணி மட்டன் பிரியாணி எறா பிரியாணி மீன் பிரியாணி கூட இருக்கு வேணா சார் ஒண்ணு வேணா சார் ஒண்ணுமே வேணா சார் காதுல பூ வச்சா கேனே நினைச்சியா இல்லங்க சார் தொலைச்சிருவேன் சரிங்க சார் ஹெலிகா போற ஒண்ணுடுவேன் அவுதுடுங்கயா ஓ வணக்கம் சார் எப்படியா இருக்கற ஏதோ நீங்க வாங்கி கொடுத்த வேலைய பொறுப்பா பாத்துட்டு இருக்க சார் உட்காரு இருக்கட்ட சார் வந்து உட்காரியா அடே என் அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் நீதான் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டியா ஆமா அதான் நேர்லயே பத்திரிக்கை கொடுத்து போறானே வந்தேன் மாப்பிள எந்த ஊர் சார் மாப்பிள மேலப்பட்டி மேலப்பட்டியா அது கொஞ்சம் மோசமான ஊராச்சே உள்ள கூட ஒரு சாராய கேஸ் புடிச்சி வச்சிருக்கேன் சார் மேலப்பட்டிக்காரனா மாப்பிளைய பத்தி கொஞ்சம் விசாரிச்சுக்கலாமே கொஞ்சம் வர சொல்ல அவன கூட்டாங்கயா அது மாப்பிளையோட அப்பா என்னமோ ரொம்ப தங்கமானவரு பையரும் புத்திசாலிதான் இருந்தாலும் மத்த விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம்ல அத இந்த மாதிரி அக்யூஸ்டிங்ல கேட்டா கரெக்டா புட்டு புட்டு வச்சுவாருங்க அப்புறம் மாமனார் வீட்டுக்கு வந்து வாழாட்டினா நம்ம ஸ்டைல பிரியாணி கொடுத்தா சரியா போகுது ஏப்பா உங்க ஊர் முருகன் கோயில் தெருவுல வெள்ளச்சாமி இருக்கிறாரு வெள்ளச்சாமியா இவனும் வெள்ளச்சாமி தான் சார் ஐயோ நான் கேடி வெள்ளச்சாமிங்க அவர் டி கே வெள்ளச்சாமிங்க வெள்ளச்சாமி எப்படியா அவரை பத்தி எனக்கு தெரியுமே அவர் பையன் எப்படிப்பா ஐயோ ரொம்ப தங்கமான பையனுங்க நல்லவருங்க வல்லவருங்க எங்க ஊர்லயே அந்த மாதிரி ஒரு அறுவாளி யாருமே இல்லைங்க சரி இந்த மத்த விஷயத்துல எல்லாம் எப்படி ஐயோ மத்த விஷயம்ல அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அவர் பைத்தியம்ங்க இது இல்லைங்க பெத்த தாய் மேல லூசா பைத்தியமா அங்கேயே சுத்திட்டு பாருங்க ஓ உனக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்து ரொம்ப நல்லதா போச்சியா மாப்பிளை பத்தி நான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டேன் ஏப்பா வெள்ளச்சாமி நீ வெளியே இருந்தீனா கல்யாணத்துக்கு வந்து சேரு பாருங்கண்ணா மூலிகை காச்சு மோத ரெண்டு கருவாளம் மட்டும் மிக்ஸ் ஆகி வாசம் வந்துருச்சு யோ பாரியா எவ்வளவு கள்ளங்கப்படமில்லாத மூஞ்சி இவர் பேசும்போதே தெரியுதுயா யோ இவர் நான் முதல் நாள் பார்க்கும் எனக்கு ஒரு கலால் கேஸ் புடிச்சு கொடுத்தாரியா சார் டவுட் வந்துதான் நான் எஃப்ஐஆர் போடாமலே வச்சிருக்கேன் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் குடும்பத்துல வேலை காமிக்கிறியா நான்சென்ஸ் ஆமா நம்ம ஸ்டைல் பிரியாணி எதுவும் கொடுக்கலையே பிரியாணியா நான் ஆசைப்பட்டு கேட்டுங்க கடைக்கு ஆள் போச்சு அதுக்குள்ள நீங்க வந்தீங்க நான் வாங்கி கொடுக்குறேன் வாங்க ஐயோ பிரியாணியா ஆமா சூப்பர் கார பிரியாணி வேணுங்க நீங்க வாங்க யோ இந்த பத்திரிக்கையா ஒரு துணி மலையில எடுத்து வண்டி வாயா நான் சைவம் ஆயிட்டுங்க அப்ப வெஜிடபிள் பிரியாணி அடுப்பு ஊதும் போது தானே பிடிச்ச ரெண்டு பேரு சேர்ந்து ஏன் காதலியே பூ சுத்திட்டாங்களே எப்படியோ நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்ட ஆமா உனக்கு இவ்வளவு உதவிப்படுனே எனக்கு ஒண்ணு கமிஷன் இல்லையா நீ பெத்துக்க போற பிள்ளைக்கு 100 வண்டி சீர் சரந்தியோட நான் பெத்துக்க போற பொண்ணை குடுக்கறேன் போதுமா விஜயலட்சுமி மாப்பிள்ள வந்துட்டாரு ஏ வாங்கடி ஒன்னு வருது
முதல்ல உன கட்டிக்கு போற மாப்பிளை காஃபி கொடுமா. கறி பூசாத உன் போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் உன் மனசுல கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாமதப்படுத்த கூடாதுன்னுதான் நானே மாப்பிளைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு இந்த ஊர்ல அடைக்கலம் கொடுத்த நீங்களே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போறத நினைச்சு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலையா. கேக்குறேன், நீ தப்பா நினைக்காதீங்க. ஒரு பொண்ணு ஒருத்தர் மனசார விரும்புறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை வேற யாராவது கட்டிக்குவாங்களா? வேற யாருமா கட்டிக்குவாங்க? நான் இவரை மனசார விரும்புறேன். மனசுல அப்படி ஒரு ஆசை இருந்தா அத என்னையோட மறந்துடு. ஒரு நிமிஷம், என்னை இறந்துடும் வேணா சொல்லுங்க, ஆனா மறந்துடும் மட்டும் சொல்லாதீங்க. நானே வந்தாலும் என் நெஞ்சுக்குள்ள இருக்கிற உங்க நினைப்பு வேகாது. நீயா உன் மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்ட, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இன்னொரு பொண்ண காப்பாத்திட்டேன், அதுக்கப்புறம் தான் பைத்தியமே தெரிஞ்சது. இன்னொரு பொண்ணா? ஆமா, விஜயலட்சுமி. இந்த பொண்ணையாவது காப்பாத்துங்க மாப்பிள, யோசிக்காதீங்க. இன்னைக்கு நல்ல நாள் தான், நீங்க தாம்பகத்தோட வாங்கினாலே நல்ல நாள் தான். செத்து போன என் மகன் விஜயலட்சுமி கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. நீங்க தெரிஞ்சிட்டீங்க, ஆனா நான் இன்னும் பைத்தியமாவே இருக்கேன். எனக்காக செத்தவ இன்னும் என் நெஞ்சில் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன கலால் சமயம் காரியம் பண்றீங்களா?
பண்ணுங்க பண்ணுங்க. இன்ன என்ன இழிச்சாயா நினைச்சீங்களா? அது என் பையனுக்கு நீ பொண்ணு கொடுக்கறன்னு சொன்ன போதே புரிஞ்சதா? இழிச்சாயா? இல்ல நீ எதையுமே கரெக்ட்டா கால்குலேட் பண்ணுவீங்க. சரி பின்னாடி என்ன? குடுங்க. அது எல்லாருக்கும் இருக்குது கையில பின்னாடி என்ன? ஒண்ணுலயே குடுங்க. அது ஒண்ணு நான் கலாடி இன்ஸ்பெக்டர் எங்கட்டே கலக்குறீங்களா? காச்சின தானே கட்டுப்பிடிச்சிட்டீங்களா? எஸ் இது காச்சின தண்ணிங்க. அதான் பொண்ணு பார்க்க வரும்போது தான் உங்க ஊர்ல இருந்து தண்ணி கொண்டாந்தீங்க. இங்க கல்யாணத்துக்கு உங்க ஊர்ல இருந்து தண்ணி கொண்டாந்தா எப்படி? டேய் நம்ம ஊர் தண்ணி கொண்டாந்து குடுறான். இந்த தண்ணி குடிச்சா தான் என் பைய தாலிய கட்டுவா. மாப்பிள்ளை நான் பேசிக்கிறேன். ஐயோ இப்ப அவ இருக்குற கோலத்துல போய் நீங்க பாத்தீங்க கல்யாணம் நின்னு பாருங்க. ஒண்ணும் இல்லையா அவ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸோட போய் பார்க்க சகிக்காதே. ட்ரெஸ் இல்லாம ஏ காசு என்னங்க இந்த ஜூஸ்ல தண்ணியை கலக்கிட்டு? அது ஜூஸ்ல துப்பு துப்பு ஜாஸ்தியா இருக்குது. தண்ணி கலங்கடா என்ன மறந்துட்டானுங்க. அதான் நான் கலங்குறேன் உங்க ஊர் தண்ணிய. நம்ம ஊர் ஜூஸ் உங்க ஊர் தண்ணியை கலந்து ரெண்டு ஊரை ஒண்ணா இருப்பாருங்க. டேய் இத கலக்கிறது குடுங்க எல்லாருக்கும். காம்பினேஷன் நல்லா இருக்கு. இத தட்டி இப்ப எல்லாரும் குடிச்சு போறாங்களா? ஆமா வா வா குடிங்க. ஐயோ என்னங்க எங்களுக்கு சடையும்? இந்த ஜென்மத்துல நம்ம பையனுக்கு கல்யாணம் நடக்காது. ஏங்க கலால கையில இந்த கேன புடிச்சு சர்க்கத்துக்குள்ள கலக்கிட்டா அத வரை இப்ப எல்லாரும் குடிக்க போறாங்க. நான் வந்து பார்த்துமா சமயத்துல அடுப்புல கொஞ்சமா காய்ச்சிட்டுமா? ஐயோ அதுக்கெல்லாம் ஏதுங்க வேற வச்சிருங்க. இத பாருங்க. அடி சாவி இவ்வளவு ஒரு பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன எடுத்த இதே ஊட்டி குடுக்க வேண்டியதானே? இது எமர்ஜென்சி கேஸுக்கு திடீர்னு தேவைப்பட்ட என்ன பண்றது? அதுக்குதான் ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். ஆஹா உன்ன மாதிரி பொண்டாட்டி ஒவ்வொரு புருஷனுக்கு கிடைச்சா அந்த குடும்பம் விளங்கும். சர்பத் என்னாச்சோ? அருமையா இருக்கு. இரவு கிளாஸ் கொடுறான் குடுப்பா. ஐயரு டைம் ஆயிடுச்சு கூப்பிட்டு இருக்காங்க. ப்ரோக்கர் ஒய் லாஃபிங் என்னடா இது பாருங்க இன்னும் அரை மணி நேரத்துல சரக்கு தாங்கும். அதுக்குள்ள தாலி கட்டிடணும். அடுத்து வேற சர்க்கு இல்லையா? இது பாருங்க எங்க. ஐயோ அரை மணி நேரத்துல தாலி கட்டினா பொண்ணையே கடிச்சிருவானே. என்னது எல்லாரும் சிரிக்கிறாங்க ஒண்ணும் புரியலையே. ஹலோ கிளாட் மீடியோ ஐ அம் சௌமதந்தர் ஐயர் ஃபாதர். என்னது பொண்ணு கல்யாணத்துல எல்லாம் சிரிக்கிறாங்க? சந்தோஷத்தை சிரிக்கிறாங்க போல் இருக்கு. என்ன ஊரே எதுக்கு சிரிக்குது? அன்னைக்கு நான் மட்டும் சிரிச்சதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போன எல்லாம் இன்னைக்கு ஊரே சிரிக்குது. இவங்களை எல்லாம் இழுத்துட்டு போ. உங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம். பொண்ணு கல்யாணம் நிக்க கூடாது பாருங்க. உங்களுக்கு எல்லாம் விட்டுருவீங்க. என்ன மாதிரி இழுத்து வயன்னா இழுத்துட்டு போயிருவீங்க. சொல்லியா வக்ரதுண்டாய நமக. வாங்க வாங்க வாங்க. இன்னும் எல்லாரும் ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப நேரமா எனக்கு சந்தேகமா இருக்குது. என்ன ஒரே நெடியா தொழில் அடுப்பு போட்டுக்க பக்கத்துல காடு. நீ தானே இந்த ஊருக்கு தலைவர். எஸ் அதான் உன்ன மாதிரியே இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மேட்ரு முடிஞ்சு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் நேரம் நிறைய இருக்கியா? ஐயோ தாலி எடுத்து கொடுப்பா. இந்தாங்க ஐயா கொடுங்க. என்ன இங்கேயும் நெடி வீசு. இல்ல அப்பவே சொல்லி பக்கத்துல காட்டு கூட காட்டுவானுக்கு போல இருக்கு. யோ சுமாரியா தாலி கொடுங்க. உங்க பேர சொல்ற? இல்ல இல்ல அது குழந்தை வச்சு பாரு. அதான் எனக்கு வச்சாங்க. தாலி கட்டணும் சாமி புறம் போட்டு கை நேற்ற போடுது. என்ன நடக்க போகுதோ? ஒரு வழியா லூசு கல்யாணம் ஆயிடுச்சு. சாந்தி முகூர்த்த வரைக்கும் சமாளிச்சோம்னா நம்ம வம்ச விருத்தி ஆயிரும். பெண் குழந்தை தான் போற சரி. ஆண் குழந்தை போறதா எனக்கு என்ன தருவீங்க? காசு விட்டு பாத்திரலாம். பாத்துருவோம். ஒரு 50 வயசா இருந்தா கொடுங்க. அதுவும் நான் தான் தரணுமா? சரி இந்தாங்க 1 ரூபாயா இருக்கு. ஜெய் மந்திரகாளி. ஆண் குழந்தையும் இல்ல
பெண் குழந்தையும் இல்ல ரெட்ட குழந்தை பொறுக்க போகுது உட்காருங்க இது தண்ணி கொண்டு வரேன் உட்காருங்க இது வந்துறேன் பாத்து பாத்து மெல்லும் போமா இந்த அண்ணன் மேல உன் பொண்டாட்டிக்கு இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்லையடா எங்க குடும்பத்துல முதல் வாரிசு என் தம்பிக்கு பொறுக்க போற குழந்தை தாங்க எனக்கும் குழந்தை குட்டி எதுவுமே இல்ல எல்லாமே என் தம்பி தான் ஒருவேளை நாளைக்கே நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோ எனக்கு உன் புள்ள தானே கொல்லி வச்சாகணும் அந்த புள்ள நல்லபடியா பொறுக்கணும்னு நம்ம குலதெய்வத்துக்கிட்ட பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதான் உங்க ரெண்டு பேரும் கூட்டு போலான்னு வந்திருக்கேன் கல்யாணம் பிரச்சனையில நடந்ததுனால உங்க பொண்ணுக்கு புகுந்த வீடும் பொருந்த வீடும் ஒன்னாயிடுச்சு மாப்பிள்ள வீட்டு சீதனமா நான் என் தம்பிக்கு எதுவுமே செய்யல தயவு செய்து அவங்க ரெண்டு பேரும் என்னோட அனுப்பி வச்சிங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு சீரும் சிறப்புமா அனுப்பி வைக்கிறேன் தயவு செய்து அவங்க ரெண்டு பேரும் என்னோட என்னங்க என் கால விழுகிறீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நான் சாதாரண கணக்கு புள்ள என் கால நீங்க விழுகலாமா உங்களை பகைச்சுக்கிட்டோன்ற ஒரே குறைய தவிர எனக்கு வாழ்க்கையில வேற எந்த குறையும் இல்ல அந்த குறையும் இப்ப தீந்து போச்சு வாங்க உங்க வீட்டுக்கு போலாம் அப்பா நீங்க என்ன சொல்றீங்க இதுவரைக்கும் எல்லாமே உங்க விருப்பப்படி தான் நடந்துருக்கு நடக்கிறதெல்லாம் நல்லபடியா நடந்தா சரி நீ போயிட்டு வாமா நீங்க எது செஞ்சாலும் உங்க ஐயாவை கேட்டு தான் செய்வீங்க நீங்க வேணா உங்க ஐயா கேட்டுட்டு வாங்க நான் இங்கே இருக்கிறேன் இல்ல அவர் ஒரு பஞ்சாயத்து விஷயமா வெளியூர் போயிருக்காரு நான் 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 சொல்லிக்கிறேன் ரெண்டு பேரும் புறப்படுங்க கண்ணே பற்று போல இருக்கு போயிட்டு வாமா சரிமா ஓ காட் உக்கார் பெண்களை நான் தெய்வமா மதிக்கிறேன் அந்த தெய்வமே கல்ல விடலாமா நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி உங்க காலத்தொட்டு கும்பிடுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் முதல்ல பால் ஓ பசும்பால் அம்மா முதல் ராத்திரி உங்களை வைக்க வேண்டிய ஐட்டத்துல வச்சியா என்ன வச்சிட்டங்க அந்த பால் சும்புகளை சாரை தூக்கி வச்சியா ஐயோ அத நாங்க மறந்துட்டேன் அப்புறம் பால் கொடுத்து வச்சிருக்கங்க அரி அரிவு கட்டவள பால் குடிச்சா இருக்கிற போது இறங்கிருமே இல்லச்சாமி ஐயோ ஃபர்ஸ்ட் நைட் லாஸ்ட் நைட் ஆயிரம் போல் இருக்கு இல்லச்சாமி என்னுடைய முதல் ராத்திரியில ஒரு சாதாரண கைத்து கட்டல கூட என்னால முடிக்க முடியல ஆனா இவ்வளவு பெரிய தேக்கு மர கட்டல பீஸ் பீஸ் ஆகிட்டியாப்பா ஆமா நீ சாராயும் குடிக்கல போதையாவும் இல்ல ஆனா தெளிவா பேசுற எப்படி சாரைத்தை விட போதுதாரு எது கஞ்சா அதை விட அபினி அதை விட அவ்வளவுதான் நம்ம சர்வீஸ் அப்பா கல்லில் உண்டாகும் போதை புது பெண்ணில் உண்டாவதேனோ அப்படின்னு கண்ணாசனங்கள் பாடினார அது உண்மைதாப்பா மது விட போது தருது மாதுதான் இவ்வளவு அழகான மாது இருக்கும் போது இனிமே மது சீ 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 கேரியார் மைசன் கவலையப்படாத நாளைக்கு சிமெண்ட்லயே உனக்கு கட்டில் மாதிரி ஒரு மேடை போடுத்துறேன் ஏங்க நம்ம மகனை பார்த்தாவது நீங்க திருந்த கூடாதா முதல்ல இத போட்டு உடைங்க போதைக்குதான் நான் இருக்கல்ல சமாச்சி நீ மனசாட்சியோட தான் பேசுறியா ஏன் உன் கண்ணுல போதை இருக்கா அதெல்லாம் காலாவதியாய் 40 வருஷம் ஆயிடுச்சு ஆஃப்டர் 6 நாள்ல தூங்க வேணாமா என்ன விட்டு நான் இப்படியே செட்டில் ஆயிடுங்க என்னடா இது வண்டி நிறுத்திட்டு இறங்கி போறீங்க என் வீடு அடுத்த தெருவுல இருக்குதுரா அடா உங்களை தானே சம்பந்த வீட்டுல இருந்து யாரும் வரலையா கடைசி வண்டியில உங்க பொண்ணு இருக்கு அத கேளுங்க எல்லாம் வேறமா சொல்லும்
பைத்தியக்காரி தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போகணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனா நான் எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல என் எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும்னு துடிக்கிற வண்டி இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கானு என்ன நிறுத்திட்டல நான் யார் நான் யாரா இந்த ஊருக்கே அதிபதி ஆனா இப்போ நீ யார் கேவலம் எதிர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரனோட மருமகன் ஆசைப்பட்டு அவளை வச்சிருக்க வந்தடா அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு என் ரத்தத்தை குடிச்சுக்கடா பாவி இப்படி ஒரு அயோக்கிய இனிமே இந்த உலகத்துல வாழவே கூடாது கெஞ்சி கேக்குறேன் நீங்க போக வேண்டாம் அப்படியே நீங்க போய் அவன் உயிரை எடுத்தாலும் என் உயிரை என்னை விட்டு போனது போனதாங்க என் தாலி என்னை விட்டு போனது போனதாங்க என் பூ பொட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே போனது போனதாங்க வயிற்றுல வளர்ந்த குழந்தை கலைஞ்சது கலைஞ்சது தாயா இப்படி போனது எதுவுமே திரும்பி வர போறதில்ல அப்புறம் நீங்க மட்டும் வண்டி மூட்டி அணிஞ்சிருக்கிறாரு கையில போட முடியாது என்ற வரையில எதுக்காக வண்டி நிறைய அணிஞ்சு வச்சிருக்கிறாரு என் பொண்ணு வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கா சீர்வரிசி எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாருங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எல்லா அவங்களையுமே எடுத்துட்டு போச்சொல்லு என் பொண்ணு வாழ்க்கையே போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்காக உயிரோடு இருக்கிறோம் என்ன விடுங்களா என்ன விடுங்க என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு தம்பி போயிருக்கிற மாதிரி அந்த ஊரே எரியணும் அந்த ஊரோட சேர்ந்து அவனும் எரியணும் அப்புறம் நடி குல தெய்வம் நான் கூட தான் கொலை தெய்வம் கொலை
சரி மாட்ட விட்டுற ஆனா அவனுக்கு பால் கொடுத்து வளர்த்த மடிய வச்சிட ஓகேவா சரியான ஆம்பளையா இருந்தா நான் உங்க ஊர் பொண்ண விதவையாக்குற மாதிரி என்ன கொண்டுட்டு உன் விதவையாக்குறானோ பாப்போம் இல்லனாலும் கவலைப்படாத அவன் ஞாபகார்த்தமா அவன மாதிரியே நான் உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுக்கறேன் ஏட்ரா வண்டிய இதெல்லாம் என்ன ஒண்ணு பண்ணாது
விஜயலட்சுமி கழுத்துல கட்டுங்க ஐயா. இது ஏன் விருப்பமோ, இந்த ஊரோட விருப்பமோ மட்டும் இல்ல, செத்து போனவங்க விஜயலட்சுமியோ அதான் விரும்பினா. ஆமா மாப்பிள்ளை, அது மட்டும் இல்ல, தெய்வத்தோட விருப்பமும் அதுதான். கட்டுங்க. Yeah.